pasito, suave, suavecito, nos vamos pegando poquito a poquito. Y es que esa belleza es un rompe. Parents, parents, can anybody? Students, front to anger. Thambi, back to anger. Back to anger. But I'm a boss, bitch. Who you wanna lose for? Got no class, you bitches is
quisiste pa' que el nene no trabaje. Es que yo me siento contento pa' que tú lo sabes. Dice que no quiere, pero se quiere comer el equipaje. Báilame como si fuera la última vez y enséñame ese pasito que no sé, un besito bien suavecito. Ready, alert. Start. Salam. சார் அங்கே இருங்க. Oh!
நமது கல்லூரிக்கு வருகைக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களை வரவேற்கும் வண்ணமாக நமது கல்லூரிக்கு வருகை புரிந்திருக்கும் முதலாம் ஆண்டு மாணவர்களும் மற்றும் பேராசிரியர் பெருமக்களும் மற்றும் அவர்களின் பெற்றோர்களும் எழுந்து நின்று நம் கல்லூரிக்கு வருகை புரிந்திருக்கும் விருந்தினர் அவர்களை கைதட்டி வரவேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இனிய மாலை பொழுதில் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் நமது கல்லூரியின் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களையும் மற்றும் நமது கல்லூரியினுடைய முதல்வர் ஐயா அவர்களையும் மற்றும் நமது கல்லூரியின் ஆங்கிலத்துறை பேராசிரியர் முனைவர் திருமதி பிரேமசுந்தரி அம்மையார் அவர்களையும் மற்றும் நமது கல்லூரிக்கு வருகை புரிந்திருக்கும் முதலாம் ஆண்டு மாணவர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ்த்தாய் வாழ்த்து. கந்தசாமி நாயுடு ஆடவர் கலைக்கல்லூரினுடைய மாலை நேர கல்லூரினுடைய அறிமுக விழாவினை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்து முதலாவது நிகழ்ச்சியாக ஐந்து ஒளி தீபத்தை ஏற்றுவதற்காக ஒளி எல்லோர் வாழ்விலும் ஒளியேற்றவும் ஏற்றுகின்ற இந்த கல்வி ஒளி தீபம் எல்லோர் வாழ்க்கையிலும் கல்வி ஒளி ஒளிர வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறி இந்த திருவிழாக்கை ஏற்றுவதற்காக நமது கல்லூரிக்கு வருகை புரிந்திருக்கும் ரயில்வேயின் காவல்துறை இயக்குநர் முனைவர் திரு சி சைலேந்திர பாபு ஐயா அவர்களையும் மற்றும் நமது கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களையும் நமது கல்லூரியின் ஆங்கிலத்துறை பேராசிரியர் முனைவர் திருமதி பிரேமசுந்தரி அம்மையார் அவர்களையும் தீபத்தை ஏற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுடன் நமது கல்லூரியினுடைய உடற்கல்வித்துறை இயக்குநர்
முனைவர் திரு அருணையா அவர்களையும் நமது மாலை நேர கல்லூரியினுடைய வணிகவியல் துறை தலைவர் திருமதி ஷர்மிளா மேடம் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். திருவிளக்கினை ஏற்றிய அத்துணை நல்ல நெஞ்சுகளுக்கும் நன்றியினை கூறி, பசித்த வயிற்றில் உணவு தெய்வம், பாலை நிலத்தில் தண்ணீர் தெய்வம், கொட்டும் மழையில் கூரை தெய்வம், கொளுத்தும் வெயிலில் நிழலே தெய்வம், ஏழை மாணவர்களுக்கு கல்வியே தெய்வம் என்று எங்களுடைய கல்லூரியுடைய மாணவ செல்வங்களுக்கு மிகவும் சிறந்த முறையில் நல்ல முறையில் அவர்களுக்கு ஊக்குவிக்கினை ஊக்குவித்து தந்து கொண்டிருக்கின்ற எங்களது கல்லூரியின் முனைவர் பேராசிரியர் திரு முருகக்குத்தர் ஐயா அவர்களை வரவேற்பை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். குட் ஆஃப்டர்நூன் டு ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் இன் திஸ் ஆகஸ்ட் அகேஷன். ரெஸ்பெக்டட் The most respected Chief Guest, Dr. C.Sylendra Babu IPS, Director General of Police Railways, Tamil Nadu. Respected Coordinator Proposed for Shift 2, Dr. G. Pramesundari Madam. Respected Heads and Staff Members of various faculties of Shift 1 and Shift 2, Non-Teaching Staff Members, Police personals, media, special invitees, parents and my dear students. I feel delighted to stand before you in this august occasion to induct the first year students into the curriculum in the shift 2. The purpose of this program is fivefold. It is to motivate the young students to become future leaders. It is to motivate the young students to become the future leaders. Introduce our college facilities to you. Introduce the rules and regulations of our college. Introduce the rules and regulations of our college to be followed by you. And last but not the least, bring all the well-wishers of this college together. At the outset, I wish to thank all the former principals, HODs and staff of various faculties, alumni, present teaching and non-teaching staff members who have rendered their service to develop this institution. Recently, I was inducted into this AMN service by our most respected Honorable Justice Thiru P. Shanmugam, Judge, High Court of Madras, retired, Interim Administrator cum President, Pachepas Trust, Chennai. My dear young students and their parents, you too join in this family. My dear young students and parents, you too join in this family to develop our institution. What is the development of an institution? Development of the institution is nothing but of the development of the students. Development of the students in multifarious fields. So they have to come up with flying colors. That is what is the real development of a college. My dear students, we are here to develop you. We are here to give you fundamental education. We are here to give you
the basic education which will bring you to the success ladders. Okay? So it is your duty to take up that as a challenge and come up in your life. My dear students, you have to grow along with the institution. My dear students, you have to grow along with the institution. அன்பார்ந்த பெருமக்களே, நம் கல்லூரியானது 1967 ஆண்டு கொடைவள்ளல் கொண்டவாறு கந்தசாமி நாயுடு காரு அவர்கள் 1948 ஆண்டு மே மாதம் பச்சையப்பன் அறக்கட்டளைக்கு வழங்கிய அளப்பரிய சொத்தினால் ஆரம்பிக்கப்பட்டது என்று நமது நாட்குறிப்பு கூறுகிறது. இக்கல்லூரியானது பியூசி வகுப்புகளுடன் ஆரம்பிக்கப்பட்டது. தற்சமயம் 11 முக்கிய துறைகளுடன் ஷிப்ட் 1 அண்ட் ஷிப்ட் 2 என்று 2 ஷிப்டுகள் வைத்து இயங்குகிறது. 2500 மாணவிகள் படிக்கிறார்கள். படிக்கும் ஆலமரமாக தழைத்து வளர்ந்துள்ளது. நம் கல்லூரியில் தமிழ், ஆங்கிலம், உடற்கல்வி மற்றும் பல துறைகள் சிறப்பு தகுதியுடன் அமைந்துள்ளன. நம் கல்லூரியில் NCC, NSS, RRC, YRC, ரோட்ராக் கிளப் ஆகியவை செயல்படுகிறது. மாணவ மாணவிகளின் திறன் அறிந்து ஊக்குவிக்க கலைக்குழு மற்றும் விளையாட்டுக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. திறனுடன் வெளிவரும் மாணவ மாணவிகளை அவர்களுக்கு ஏற்ற வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதற்கு பிளேஸ்மெண்ட் செல், அவர்களின் உடல் நலம் மனநலம் காக்க ஹெல்த் கிளப், டிசிப்ளின் கமிட்டி, ஆன்டி ராகிங் அண்ட் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் கமிட்டி ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அறிமுக நிகழ்வுக்கு ஒரு தலைசிறந்த மனிதரை அழைத்து மாணவ மாணவிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்பது நமது பச்சையப்பன் அறக்கட்டளையின் தலைவர் திரு நீதியரசர் திரு பி சண்முகம் ஐயா அவர்களின் ஆசை. நம் தலைவரின் ஆவலை நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் சி. சைலேந்திர பாபு ஐயா அவர்களிடம் தெரிவித்தபோது, தனது பல்வேறு பணிகளுக்கிடையே நம் கல்லூரிக்கு வர உடனே இசைவு தந்தது நமது பாக்கியம். நமது சிறப்பு விருந்தினர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலான 4200 கிலோமீட்டர் தூரத்தை 27 நாட்களில் சைக்கிளில் கடந்தவர். அதாவது ஒரு நாளைக்கு 156 கிலோமீட்டர் கடந்திருக்கிறார்கள். தனது உடல் வலிமையையும் மன வலிமையையும் காட்டியிருக்கிறார்கள். கோட்டூர்புரத்தில் வெள்ளம் வந்தபோது அந்த வெள்ளத்தில் நீந்தி மக்களை காப்பாற்றிய, தன் உயிரையும் துச்சமாக நினைத்த உதவும் உள்ளம் படைத்தவர். ஏழை மாணவர்கள் படித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற கனிந்த உள்ளம் கொண்டவர். தன் உடல் நலம் போல் மற்றவர் உடல் நலம் இருக்க வேண்டும் என்பதற்காக பல புத்தகங்களை எழுதி வெளியிட்டவர். நல்ல எழுத்தாளர். நல்ல மனநலம் பெற சிறந்த ஓய்வை பெறுவதற்கு சாவாசனம் என்ற முறையை தன் மாணவனே மாணவியே சாதிக்க ஆசைப்படு என்ற புத்தகத்தில் எழுதியுள்ளார்கள். அந்த புத்தகத்தில் படித்த சாவாசன முறையை நான் தினமும் கடைபிடித்து வருகிறேன். பெருமைக்கு கூறவில்லை, இது உண்மை. அவர்கள் எழுதிய அந்த சாவாசன முறையை கடைபிடிப்பதால் எனக்கு நல்ல தூக்கம் வருகிறது, எனக்கு நல்ல உடல் நலம் இருக்கிறது. ஆகவே மாணவர்களே, நமது சிறப்பு விருந்தினர் மிகச்சிறந்த சிறப்பு விருந்தினர். பண்டைய காலத்தில் கண்ணகிக்கு சிலை எடுக்க இமயம் சென்று கல் எடுத்து வந்தவர் சேரமன்னன் செங்குட்டுவர். கன்னியாகுமரி மாவட்டத்தை பிறப்பிடமாக கொண்ட ஐயா நீங்கள் தற்கால சேர செங்குட்டுவன் ஆவீர். எங்கள் தலைவர் நீதியரசர் பி. சண்முகம் ஐயா அவர்களின் அழைப்பை ஏற்று எங்களை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இக்கல்லூரி நம் பச்சையப்பன் அறக்கட்டளையின் உறுப்பு கல்லூரி என்பதால் பச்சையப்பன் அறக்கட்டளையில் 6 கல்லூரிகள் அமைந்துள்ளது. அதுவும் நமது கல்லூரியானது அண்ணாநகரில் சிறப்புற அமைந்துள்ளது. மாணவர்களே, இந்த கல்லூரியை வளர்ப்பதில் நாங்கள் முழு முயற்சி எடுத்து வருகிறோம். நீங்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நம் கல்லூரியின் துறைத் தலைவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள்
நம் பச்சையப்பன் அறக்கட்டளை உறுப்பு கல்லூரியின் துறைத் தலைவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பிற ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் ஆகியோர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் கல்லூரியின் புது அங்கத்தினராக சேர்ந்துள்ள மாணவர்கள் மற்றும் உங்கள் பெற்றோர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்வை சிறப்பாக நடத்திட எனக்கு முழு ஒத்துழைப்பை நல்கிய நிர்வாகத்திற்கும் விழா குழுவினருக்கும் நன்றி பாராட்டி, இவ்வளவு நேரம் என் பேச்சை அமைதியாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக வரவேற்புரையாற்றிய நமது கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் திரு முருகபுத்தர் ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பச்சையப்பன் அறக்கட்டளையினுடைய இடைக்கால நிர்வாக தலைவர் மாண்புமிகு நீதியரசர் திரு பி சண்முகம் ஐயா எழுதிய கல்வி சட்டங்கள் என்ற சிறப்பான புத்தகத்தை நமது கல்லூரிக்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் திரு டாக்டர் சி சைலேந்திர பாபு ஐயா அவர்களுக்கு நமது கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் திரு முருகக்குத்தர் ஐயா அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி மகிழ்விப்பார். நன்றி ஐயா அவர்களே. நமது கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் ஐயா அவர்கள் நமது கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் திரு முருகக்குத்தர் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி மகிழ்விப்பார். நன்றி ஐயா அவர்களே. நமது கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் முனைவர் திரு சைலேந்திர பாபு ஐயா அவர்கள் நமது கல்லூரியுடைய ஆங்கிலத்துறை பேராசிரியர் திருமதி முனைவர் திருமதி பிரேமசுந்தரி அம்மையார் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி மகிழ்விப்பார். நன்றி ஐயா அவர்களே. நாம் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும், நாம் எல்லோரும் திரைப்படங்களிலே வெறும் கதாநாயகனாய் மட்டும்தான் பார்த்திருக்கிறோம், நிஜ வாழ்க்கையிலே தமிழ்நாட்டினுடைய மிக சிறந்த கதாநாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கும் ஒரு சிறப்பான ஒரு மா மனிதைத்தான் நமது கல்லூரிக்கு சிறப்பு அழைப்பாளராக அழைத்துக் கொண்டிருக்கிறோம். கடமை உணர்வுக்கான இந்திய குடியரசு தலைவனுடைய விருது பெற்றவர் இவர். உயிர்காத்த செயலுக்கு இந்திய பிரதமரனுடைய விருது பெற்றவர் இவர். வீர தீர செயலுக்கான தமிழக முதல்வனுடைய விருது பெற்றவர் இவர். கடமை உணர்வுக்கான தமிழக முதல்வனுடைய விருது பெற்றவர் இவர். அதிரடிப்படையிலே வீர தீர செயலுக்கான தமிழக அரசின் விருது பெற்றவர் இவர். சிறப்பு பணிக்கான இந்திய குடியரசு தலைவனுடைய மிக சிறப்பான விருதினை பெற்றவர் அவர். காவல்துறை கூடுதல் இயக்குநராக கடலோர படைக்குழுவிலே மிக சிறப்பாக பணியாற்றியவர். காவல்துறை தலைவராக வடக்கு மண்டலத்தில் தமிழ்நாட்டிலே மிக சிறப்பாக பணியாற்றியவர். காவல்துறை ஆணையாளராக கோயம்புத்தூரிலே மிகவும் அதிரடியாக பணியாற்றியவர். காவல்துறை தலைவராக காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை தலைவராகவும் மிக சிறந்த முறையிலே பணியாற்றியவர். சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய தேசிய காவல் அகாடமியிலே மிக சிறப்பாக பயின்றவர். சென்னை பல்கலைக்கழகத்திலும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலும் பட்டங்களே மிக வியந்து பார்க்கின்ற அளவிலே மிக அரிய பட்டங்களை பெற்றவர்தான் இவர். நாம் எல்லோரும் ஆய்வறிக்கையிலே சமர்ப்பிக்கின்ற ஆய்வறிக்கைகள் எல்லாமே நம்முடைய பாடத்திட்டங்களை சமர்ப்பித்ததாக இருக்கும். ஆனால் நமது கல்லூரிக்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களோ மிஸ்ஸிங் சில்ட்ரன் என்ற ஆய்வறிக்கைக்காக முனைவர் பட்டத்தை மிக சிறப்பான முறையிலே சென்னை பல்கலைக்கழகத்திலே பெற்றிருக்கிறார் என்பதை மிக பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். விவசாயத்திலே இளங்கலை பட்டம் மதுரையிலே பயின்றவர். மனிதவள நிர்வாக படிப்பிலே முதுநிலை பட்டம் சென்னை பல்கலைக்கழகத்திலே பயின்றவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பொது சட்டத்தை பட்டமாக பெற்றவர். நீங்களும் இந்திய காவலர் பணியாளர் ஆகலாம் என்ற புத்தகத்தை வாசிக்க மட்டுமல்லாமல் அதை சுவாசிக்கவும் செய்தவர். உடலினை உறுதி செய் அமெரிக்காவில் 24 நாட்கள்,
மற்றும் அற்புதமான பல படைப்புகளை இவர் படைத்திருக்கின்றார். எல்லோரும் பார்க்கின்ற சாதாரண பாபு அல்ல இவர், சாதனை பாபு. திரு முனைவர் பேராசிரியர் திரு சைலேந்திர பாபு அவர்களிலே நாம் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். ஒரு நொடி துணிச்சல் இருந்தால், ஒவ்வொரு நொடியும் ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் இறந்து விடலாம், ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் இருந்தால் வாழ்ந்து விடலாம் என்று மாணவர்களுக்கு நம்பிக்கையை வழங்கிக் கொண்டிருப்பவர். லட்சங்களுக்காக வாழாமல் லட்சியங்களுக்காக வாழ வேண்டும் என்று அற்புதமான மனிதர்களுக்காக பாடம் புகட்டிக் கொண்டிருப்பவர். உலக வரலாற்றை படிப்பதை விட உலகில் வரலாற்றை படைப்பதுதான் முக்கியம் என்று மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மா மனிதர் அவர். இவர் பார்த்தாலே போதும், இடியும் கூட இறங்கும். குமரியிலே 133 அடி திருவள்ளுவர் சிலை இந்த தமிழ்நாட்டையே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் குழித்திரையிலே பிறந்து தமிழ்நாட்டுக்கே வீரத்தை சொல்லிக் கொடுத்த நிச்சயமான கதாபாத்திரம் இவர்தான் சிங்கம் என்ற பெருமிதம் கொண்டு அற்புதமான மாமனிதர் முனைவர் திரு டாக்டர் சைலேந்திர பாபு ஐயா அவர்களை நமது கல்லூரிக்கு அறிமுக விழாவிலே சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். தேங்க்யூ திருமதி வேதநாயகி அவர்களே. செல்வி, ஓகே. ஸோ நல்ல முறையில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டீங்க, ரொம்ப தாராளமா. தேங்க்யூ வெரி மச். ஸோ அவங்களே நல்லா பேசுறாங்களே, அவங்களெல்லாம் கூட கூப்பிட்டுருக்கலாம், சிறப்பு இங்கே ஒர்க் பண்றாங்க போல இருக்கு. ஸோ தேங்க்யூ வேதநாயகி ஃபார் கிவிங் எ வெரி ஜெனரஸ் இன்ட்ரடக்ஷன் அபவுட் மீ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? காலேஜில் சேர்ந்த உற்சாகத்தை காணாமே. Okay, how many of you are students who joined now this year? Please raise your hands. எத்தனை பேர் இந்த வருஷம் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறீர்கள்? ஓகே ஓகே ஓகே. இதுல எத்தனை பேர் உண்மையிலேயே ஒரு காலேஜில் சேர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? உங்க மோத்தல எல்லாம் மகிழ்ச்சியை காணும். சரி, ஓகே. எத்தனை பேருக்கு உண்மையிலே மகிழ்ச்சி இல்லை? சும்மா தைரியமா தூக்குங்க, அப்பா அம்மா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, பரவாயில்ல. பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் கை தூக்குங்க பாப்போம். ஓகே, மிக்க மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ மாணவர்களை நான் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முக்கியமான காரணம், நிறைய மாணவர்கள் கல்லூரியில் சேர்ந்தது வந்து ஒரு பெரிய காரியமா சின்ன காரியமா அப்படிங்கறத பத்தி நீங்க இன்னும் சிந்திக்கல. கல்லூரியில் சேர்ந்ததுனால மகிழ்ச்சியா இருக்கிறீங்களான்னு கேட்டபோது நிறைய மாணவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்க மாதிரி தெரியல. ஆனா அதனால இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை மாணவர்கள் உங்களுடைய தகப்பனார் ஒரு காலேஜில் சேர்ந்து படிச்சு ஒரு பட்டம் வாங்கியிருக்கிறாரு? கையை தூக்குங்க. யாருமே இல்லை. எத்தனை மாணவர்கள் உங்களுடைய தாயார் கல்லூரியில் படித்து பட்டம் வாங்கி ஒரு பெரிய பதவியில் இருக்கிறாங்க? கையை தூக்குங்க. யாருமே இல்லை. அப்போ உங்க தகப்பனாருக்கு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம், உங்க தாயாருக்கு கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு, அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது வாய்ப்பை நீங்களே உருவாக்கவில்லை. எஸ், அவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க நம்ம படிக்கல, அந்த காலத்தில் படிச்சிருந்தா ஒரு நல்ல நிலைமைக்கு போயிருந்திருக்கலாம், ஒரு வாத்தியராக இருக்கலாம், ஒரு நல்ல மரியாதை உள்ள மனிதனாக இருந்திருக்கலாம். இந்த அளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது? எனது பிள்ளை வந்து ஒரு நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வரணும், அவன் கலெக்டர் ஆகணும், அதனால படிக்க வைக்கணும், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, என் பிள்ளை படிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாது. நம்ம சாப்பாட்டுக்கு பட்ட கஷ்டம், துணிமணி வாங்குறதுக்கு வாங்குற பட்ட கஷ்டம், பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கொடுக்கறதுக்கு முட்டை வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம பட்ட கஷ்டம், நம்ம பிள்ளைகளுக்கு படக்கூடாது. நம்ம அடுத்த தலைமுறைகளாவது நிம்மதியா வாழணும், உணவுக்கும் துணிக்கும் இருக்க இடத்துக்கும் கௌரவத்துக்கும் எந்த குறைச்சலும் வரக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல ஒரு பெரிய திட்டம் போட்டுதான் உங்க காலேஜில் சேர்த்திருக்காங்க. அப்ப உங்க அம்மாவும் கிடைக்கல, உங்க அப்பாவும் கிடைக்கல, உங்க தாப்பனார் உங்க தாத்தாவும் கிடைக்கல, உங்க பாட்டி கிடைக்கல. 100 வருஷத்துக்கு முன்னாடி இதே சென்னையில ஒருத்தன் படிக்க நினைச்சாலும் வாய்ப்பு கிடைக்காது. கல்லூரிகள் ரொம்ப குறைவு, ஒரு சிலருக்கு மட்டும்தான் படிக்க முடியும். மற்றவர்களுக்கு நினைச்சாலும் படிக்க முடியாது, அறிவு அதிகமா இருந்தாலும் படிக்க முடியாது, உயர்ந்த பதவிக்கு வரவும் முடியாது. அதுதான் அன்னைக்கு இருந்த நிலைமை. ஆனா இன்னைக்கு நிலைமை மாறியாச்சு. ஜஸ்டிஸ், ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, உலக மக்கள் எல்லாரும் சமம், எல்லா மனிதனும் சமம், எல்லா மனிதனுக்கும் சட்டம் சமம், எல்லா மனிதனும் படிக்கலாம், எல்லாருக்கும் படிக்கக்கூடிய திறமை இருக்கிறது அப்படின்னு நிலைமை வந்திருக்கு. கந்தசாமி நாயுடு மாதிரி ஆளு இலவசமா இடத்தை கொடுத்து பச்சை பாஸ் நிறுவனம் இப்படி ஒரு கல்லூரியை நிறுவி இங்க வச்சிருக்கிறதுனால நமக்கு படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கஷ்டம், 3 வருஷம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நான் உழைக்கிறேன், பிள்ளைக்கு காசை கட்டுறேன் அப்படிங்கிற தைரியத்துல
அவங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு 25,000, 30,000, 40,000, 50,000 ரூபாய் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. 50,000 ரூபாய் ஒரு வருஷம் செலவாகுதுன்னா 3 வருஷம் 150,000 ரூபாய் குறைஞ்சபட்சம். 150,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கணும்னா எங்க போகணும் தெரியுமா? கூலி வேலைக்கு போகணும். இன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்கும். அப்படி மாசத்துக்கு 30 நாள் வேலை கிடைக்காது, 10 நாள் கிடைக்கும், 15 நாள் கிடைக்கும். இப்படி ஒரு நாள் 500 ரூபாய், 10 நாள் வேலைன்னா 5,000 ரூபாய். கிட்டத்தட்ட 1,000 நாள் வேலை பார்க்கணும். 100 நாள் 1,000 நாள் வேலை பார்த்தாதான் ஒரு வருஷத்துக்குள்ள செலவு உங்களுக்கு கட்ட முடியும். அந்த சூழ்நிலையில் ஒரு கல்லூரியில் சேர்ந்திருக்கிறீங்களே, இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு நான் மட்டும் சொல்றேன். ஏன்னா ஒருவேளை எனது தகப்பனாரும் எனது தாயாரும் இனிய ஒரு காலேஜில் ஒன்று சேர்க்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் பிறந்தது இங்கிருந்து 700 கிலோமீட்டர் தாண்டி நான் சென்னைக்கு வந்திருக்க முடியுமா? கந்தசாமி நாயுடு காலேஜில் வந்து திரு முருகக்குத்தர் சார் அவர் வந்து என்ன கூப்பிட்டுருப்பாரா? முதல்ல தான் அவருக்கு நன்றி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு உங்களை முதல் நாள் கல்லூரியில் சேர்ந்த அந்த முதல் நாள் உங்களை பார்ப்பதற்கான வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர் திரு முருகக்குத்தர் அவர்களுக்கு, டாக்டர் முருகக்குத்தர் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், பிசிக்ஸ் இயற்பியல் பேராசிரியர் டாக்டர் முருகக்குத்தன் அவர்களுக்கு உண்மையிலேயே நான் நன்றி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஸோ மாணவர்களே, இந்த கல்விதான் என்னைய சென்னை கூட்டம் வந்திருக்கு. இந்த கல்விதான் என்னைய உங்கள்ட அறிமுகப்படுத்தி வச்சிருக்குது. இந்த கல்விதான் எனக்கு வருமானத்தை கொடுக்குது. இந்த கல்விதான் எனக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறது. இந்த கல்விதான் எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்திருக்கிறது. சென்னை இல்ல, இந்தியாவில் எங்க போனாலும் என்னால் பிழைக்க முடியும். இந்தியாவில் உலகத்தில் எங்க போனாலும் எனக்கு பிழைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தந்திருக்கிறது இந்த கல்வி. அதான் நெல்சன் மண்டேலா சொன்னான், எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் வித் விச் யூ கேன் கான்கர் த வேர்ல்ட். கல்வி என்பது மிகப்பெரிய ஆயுதம். இந்த ஆயுதத்தை வைத்துக் கொண்டு உலகத்தில் எங்கு வேண்டாம் நீ போராடலாம். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், சந்தேகமே இல்லை. இன்னைக்கு வந்து கிளாஸ்ல வந்து உட்கார்ந்து என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்க, என்ன சமாச்சாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் நினைக்கிற, நாளைக்கு நீ குடும்பம் நடத்தும் போதுதான் தெரியும். குடும்பம் நடத்தும் போது வீட்டு வாடகை கொடுக்கணும், குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்கணும், குழந்தைய கொண்டு ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கணும், காலேஜ் போகணும்னு ஆசைப்படுவான், நல்ல காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்படுவான், அதுக்கு ஃபீஸ் கட்டணும், அப்போதெல்லாம் தான் கஷ்டம் என்பது எனக்கு தெரியும். நாங்க எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல 32 வருஷம் வேலை பார்த்தனால சொல்றேன், வாழ்க்கை என்பது போராட்டம். லைஃப் இஸ் எ வார்ஃபேர். அந்த போராட்டத்தில் நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சக்தி வாய்ந்த ஆயுதம் வேண்டும். கல்வி என்பது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதம். இந்த கல்வி இருந்ததுன்னா எங்க வேணாலும் போகலாம், உலகத்தில் எங்க வேணாலும் போகலாம் அப்படிங்கிற முறையில மீண்டும் ஒரு முறை நண்பர்களை நான் சொல்றேன், இந்த கல்லூரியில சேர்ந்த ஒரு நிகழ்ச்சி தான் உனது வாழ்க்கையில் ஒரு ரொம்ப பெரிய நிகழ்ச்சியாக இருக்க முடியும். இந்த கல்லூரியில சேர்ந்த நீ இதை பயன்படுத்தி கொண்டு பிற்காலத்தில் எங்க வேணுமானாலும் போகலாம், எந்த வேலையானாலும் வாங்கலாம், நான் வேலை பார்க்கற அந்த வேலைக்கு நீ வரலாம். ஒரு கலெக்டர் ஆகலாம், கல்லூரி பேராசிரியர் ஆகலாம், ஒரு சிந்தனையாளன் ஆகலாம், ஒரு எழுத்தாளன் ஆகலாம், ஒரு பேச்சாளன் ஆகலாம். தமிழ் மொழி எத்தனை பேர் தமிழ் படிக்கிறீங்க? பிஏ தமிழ் கிடையாதா உங்களுக்கு? இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், மொழி ரொம்ப முக்கியமானது, பிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், பிகாம் படிக்கிறவங்க எத்தனை பேர் கையை தூக்குங்க? காமர்ஸ், ஓகே, பிகாம், காமர்ஸ், சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதெல்லாம் கிடையாது, பயாலஜி உங்களுக்கு மாணவர்கள், ஓகே, மோஸ்ட்லி காமர்ஸ். ஒரு காமர்ஸ் பாடம் படிச்சிருந்தா கூட ஐஏஎஸ் எழுதலாம், சிஏ சார்ட் அக்கவுண்டன்ட் எக்ஸாம் எழுதலாம். இப்படி பல்வேறு வழிகள் இருக்கு. நீங்க எம்பிஏ படிக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எத்தனை பேர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்துக் கொண்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதி தெரிஞ்சது அப்படின்னா உனக்கு மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும். ஐஓஎஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் ப்ரோக்ராம் எழுதி தெரியுமா உங்களுக்கு? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு தெரியுமா? மாசம் 10 லட்சம் சம்பளம் கிடைக்கும். இப்படி பல்வேறு வாய்ப்புகள், ஒண்ணுமே வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், பேச தெரிந்தால் போதும். இன்னைக்கு எல்லாம் டெலிவிஷன்ல பாருங்க, விவாதம் நடக்குது, 8 மணிக்கு விவாதம் நடத்துறது யாரு? உங்களை மாதிரி கல்லூரியில படித்த மாணவர்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு உலக விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, பேச தெரிஞ்சிருக்கு, பத்திரிகை படிச்சிருக்காங்க, அரசியல், பொருளாதாரம், எல்லா உலக நடப்புகள் எல்லாத்தையும் பத்தி கேள்வி கேட்கிறாங்க, பயங்கரமான கேள்வி கேட்கிறாங்க. பாருங்க, 20 வயசு, 25 வயசு, 26 வயசு இளைஞர்கள், அவங்களுக்கு எல்லாம் குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதிகமா கூட கிடைக்கும், பேச தெரியும், எழுத தெரியுமா, சம்பளம் கிடைக்கும். சம்பளம் எவ்வளவுங்கிறதுக்கு இன்னைக்கு வந்து அளவே கிடையாதுங்க.
இதே சென்னையில படித்த நபர் தான் இப்போ கூகுள் கம்பெனியுடைய உயர்ந்த பதவியில் இருக்காரு. யார் அவரு? எல்லாருக்கும் தெரியும், சுந்தர் பிச்சை. இதே சென்னையில ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவன், ஐஐடி கடக்கூர், அப்படி ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம், அப்படி அமெரிக்காவுக்கு போறாரு, வேலை பார்க்கிறாரு. அந்த கூகுள் சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டு மதுரையில பிறந்தவர். இவருக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த கல்வியினுடைய இந்த முக்கியத்துவம், இந்த கல்வியினுடைய ஒரு ஒரு நோக்கம், இந்த கல்வி என்ன, எது வரைக்கும் உங்களை கொண்டு போக முடியும் அப்படிங்கறத தான் கேட்கிறேன். சுந்தர் பிச்சைக்கு ஆண்டு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? மாணவர்கள் சொன்னாங்க, புக் கொடுத்துற பரிசு. நானே எழுதின புக் இங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க. வாட் இஸ் த ஆனுவல் சாலரி ஆஃப் சுந்தர் பிச்சை? எனிபடி யாராவது சொல்ல முடியுமா? சார் வந்து 3000 கோடி சொல்றாரு. கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய்கள், 1200 கோடி ரூபாய் ஒரு ஆளுக்கு ஒரு ஆண்டு சம்பளம். உலக அளவில் வேலை வாய்ப்புகள் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அதே வேலை வாய்ப்பு நமக்கு ஏன் கிடைக்கக்கூடாது? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சேன்னா இன்ஜினியரிங் காலேஜில் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பேன், ப்ரோக்ராம் எழுதுவேன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தெரிஞ்சுக்குவேன், நானும் இதே கம்பெனிக்கு எம்பிஏ படிப்பேன், போவேன், இதே வேலையில் நான் உட்கார்ந்துருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆயிடலாம். பிரின்சிபல் சார் சொன்னாரு, கொஞ்சம் முன்னாடி சொன்னாரு, இந்த கல்லூரியுடைய வளர்ச்சி என்பது மாணவனுடைய வளர்ச்சி. மாணவன் ஜாயின் பண்ணிருக்கீங்க, 3 ஆண்டுகள் கழித்து நீ எப்படிப்பட்ட மாணவனாக மாறப்போகிறாய்? இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற, 3 வருஷம் கழிச்சு நீ இங்க எப்படி இருக்க போறீங்க, தோட்டத்தில் எப்படி இருக்க போறீங்க? ஒரு விளையாட்டு வீரனாக, உடல் நலம் உள்ளவனாக மாற வேண்டும், ஒரு அறிவுபூர்வமான மாணவனாக மாற வேண்டும், சிந்திக்க தகுதியுள்ள மாணவனாக தெரிய வேண்டும், உலக விஷயம் தெரிந்த மாணவனாக தெரிய வேண்டும், ஆங்கிலமும் தமிழும் சரளமாக பேசவும் எழுதவும் தெரிந்த மாணவனாக தெரிவிக்க வேண்டும், ஒரு வேலை செய்ய ஆர்வம் உள்ள மாணவனாக இருக்க வேண்டும், 4 பேரை சந்தித்து என்ன செய்ய வேண்டும், ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா அது எப்படி சாதிக்கணும் அப்படிங்கிற திறமை உள்ள மாணவனாக இருக்க வேண்டும், ஒரு நல்ல குடும்பம் நடத்தக்கூடிய திறமை உள்ள மாணவனாக நீ வெளியே வர வேண்டும் என்பதுதான் நோக்கம். தட் இஸ் த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், தட் இஸ் டெவலப்மெண்ட், தட் இஸ் க்ரோத். இந்த கல்லூரியுடைய வளர்ச்சி என்பது மாணவருடைய வளர்ச்சி என்று ரொம்ப அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச், ரியலி வண்டர்ஃபுல் பாயிண்ட். கல்லூரியில் பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி பிரயோஜனம் இல்லை, அது தேவையும் இல்லை. கல்லூரி மட்டும் அப்படி இந்த கட்டிடங்களோ விளையாட்டு மைதானங்களோ வளர்ந்தா போறாது, இங்க படிக்கிற நீங்கள் வளர வேண்டும். சோ மாணவர்களே, உங்களை சுருக்கமா 2 முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்ல விரும்புறேன். இந்த கல்லூரியில் சேர்ந்தது என்பது ஒரு மிகப்பெரிய காரியம். இந்த காலேஜில் சேர்த்து விட்டாங்க இல்லையா, 25,000, 30,000, 40,000 ரூபாய் செலவு பண்ணி அந்த பெரிய மா மனிதர்கள் இங்க வந்திருக்கிறாங்க, அவங்கள பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் மை டியர் டேட், தேங்க்யூ வெரி மச் மை டியர் மாம் அப்படின்னு நீங்க இப்ப சொல்லணும். நான் 1, 2, 3 சொல்லுவேன். தேங்க்யூ வெரி மச், என்ன சொல்லுவீங்க? தேங்க்யூ, அவங்களை பார்த்து சொல்லணும். 1, முதல்ல அவங்க பாருங்க, அந்த 50,000 செலவு பண்ணாங்களா 2 பேர், அவங்களை பாருங்க. 1, 2, 3 சொன்னீங்களா? தேங்க்யூ வெரி மச், மிக்க நன்றி. 1, 2, 3 சொல்ல மாட்டேங்க, சரி பரவாயில்ல. இன்னைக்கு வீட்டுக்கு போன பிறகு உங்க அம்மாவை பார்த்து பக்கத்துல போய் ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்காக வாழ்றீங்க, என்னை காலையில் எழுப்பி விட்டுறீங்க, என்னை சாப்பாடு போடுறீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி வெரி மச், தயவுசெய்து சொல்லுங்க. ஏன்னா காலேஜ் சில சேர்ந்த மாணவர்களுடைய ஒரு நற்பண்பு என்ன தெரியுமா? நன்றி உள்ளவர்களாக இருக்கிறது. நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி சில ஆண்டுகள் கழித்து உங்க அப்பா அம்மாவை இறந்து போயிருவாங்க, அதுக்கு பிறகு ஏதாவது ஒருத்தவனுக்கு மாசம் மாசம் பணம் தருவான்னு நினைக்காதே, எவனும் தரமாட்டான். இந்த உலகத்தில் உனக்கு எதுவும் இலவசமாக கிடைக்காது. நான் போலீஸ் அதிகாரி சொல்றேன், இந்த உலகத்தில் உனக்கு எதுவும் இலவசமாக கிடைக்காது. தரமாட்டான், எவனும் தரமாட்டான். உனக்கு இலவசமா சாப்பாடு போடுறாங்களே ஒரு 2 பேரு, இலவசமா கவனிக்கிறாங்க பாரு, நீ என்ன தப்பு செஞ்சாலும் என் பையன் இந்த மாதிரி செய்ய மாட்டான், என் பையன் இதெல்லாம் செய்ய மாட்டான், நல்ல அப்படின்னு சொல்றதுக்கு 2 பேர் தான் இருப்பாங்க. நீ வேலை பார்க்கிற இடத்துல தவறு பண்ணா பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சிருவான், நீ செய்யலனாலும் பிடிச்சி ஒப்படைச்சிருவான், சந்தேகம் இருந்தாலே போறோம். ஆனால் என்ன தவறு செய்தாலும் எனது மகன் இப்படி செய்ய மாட்டான் அப்படின்னு உனக்காக வக்காலத்து வாங்குற 2 வக்கீலுங்க உலகத்தில் இந்த 2 பேரு தான், ஞாபகத்தில் வச்சுக்க. எனவே இன்னைக்கு நைட்ல வீட்டுக்கு போன பிறகு உங்க தாயார்கிட்ட போய் தனியா போய் எனக்காக ரொம்ப அக்கறை எடுக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்க, என்னை காலேஜில் சேர்த்து விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சைலேந்திர பாபு சார் சொன்னாரு, காலேஜ் படிப்பு என்பது மிகப்பெரிய படிப்பு, காலேஜ் படிப்பு என்பது மிகப்பெரிய வாய்ப்பு, காலேஜ் படிப்பு படித்த பிறகு உலகத்தில் 202 சுதந்திர நாடுகளில் போய் வேலை வாய்ப்பு வாய்க்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. எனது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுங்க. சோ மாணவர்களே, உங்களோட ஒரு கேள்வி கேட்கணும். இந்த கல்வி என்பது
கண்டுபிடிப்பு என்பது ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்றாங்க. தெரியாத தெரிஞ்சுக்கணும். பூமி சுத்ததுன்னு சொல்றாங்க, சொன்னா போதும், நம்ம கண்டுபிடிக்கணும். சூரிய ஒளி வர்றதுக்கு 8 நிமிடம் சொல்றாங்க, நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு கணக்கு எப்படி போடுறது அப்படி கண்டுபிடிக்கணும். உலகத்திலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? உலகத்திலே பெரிய கண்டுபிடிப்பு நமக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற கண்டுபிடிப்பு தான் உலகத்திலே பெரிய கண்டுபிடிப்புன்னு சொல்றாங்க. இந்த டிஸ்கவரி ஆஃப் இக்னரன்ஸ், எனக்கு பிரெஞ்சு மொழி தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் பெருசு. எனக்கு பிரெஞ்சு மொழி தெரியாது, எனக்கு விமானம் ஓட்ட தெரியாது, எனக்கு அறிவியலை பற்றி தெரியாது, அதுதான் சாக்ரடீஸ் சொன்னான், நான் உலகத்திலே சிறந்த மனிதன். ஏனென்றால் I am the greatest man in the whole world because I know what I know, but I also know what I don't know. எனக்கு என்ன தெரியும் என்பதும் தெரியும், எனக்கு என்ன தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். எனவே நான் நல்ல சிந்தனையாளன் அப்படின்னு சொன்னான். சோ உங்களுக்கு அடிப்படை கேள்வி கேட்கிறேன், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, வீட்டில் என்ன பிரச்சனை, ஏன் காலேஜுக்கு வந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதானு தெரியாது. உண்மையிலே உங்க பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். நான் 17 வயசு மாணவன், இளைஞன், என் வீடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், என் வீடு எவ்வளவு வருமானம் உண்டு எனக்கு தெரியும், என் தகப்பனார் என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியும், என் தாயாருடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இது உனக்கு தெரிந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் கூட ஒரு மாணவர்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டேன், சில நேரத்தில் கல்லூரி மாணவர்கள்ட வந்து உற்சாகப்படுத்துங்க, மோட்டிவேட் பண்ணுங்கன்னு கூப்பிடுறாங்க. எனக்கே சந்தேகம், ஒருவேளை நம்ம மாணவர்கள்ட்ட பேசினா அவங்க மோட்டிவேஷன் ஆயிடுவாங்களா? எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு ஆளை கொண்டு வந்திருக்கேன், நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், இன்னைக்கு ஒரு சிறந்த மனிதனை கூட்டு வந்திருக்கிறேன். நீட் தேர்வு இன்னைக்கு பெரிய மாணவர் நிறைய மாணவர்கள் வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, அதில் அரசாங்க பள்ளிக்கூட மாணவர்கள். நானும் ஒரு அரசு பள்ளி மாணவன் தான், ஒரு காலத்தில் டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆக முடியல. அந்த வருத்தம், அந்த அந்த ஏமாற்றம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த காலத்திலே நிறைய பேர் தற்கொலை பண்ணி சாவாங்க, எம்பிபிஎஸ் கிடைக்கல, இன்ஜினியரிங் கிடைக்கல, காலேஜ் அட்மிஷன் கிடைக்கலன்னு சொல்லி கூட புளிய மரத்தில் தற்கொலை பண்ணி செத்தவங்கெல்லாம் நான் படுத்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு காலேஜெல்லாம் நிறைய வந்தாச்சு, மருத்துவக் கல்லூரி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. பிளஸ் டூ ஒரு மாணவி பிளஸ் டூ வரைக்கும் படிக்குது, நிறைய மார்க், டென்த்தில் நிறைய மார்க், பிளஸ் டூ ஃபுல் மார்க், நீட் தேர்வு எழுதி பார்க்குது, மார்க் வரல. அந்த பிள்ளை என்ன செஞ்சு பண்ணிச்சு தெரியுமா? அங்க அப்பா டெய்லர். அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு தெரியுமா? அந்த பிள்ளை வந்து ஏமாந்து ஒடிஞ்சு போய் தற்கொலை பண்ணி சாகல. இந்த தேர்வு என்னதான் இருக்க போகுது, கஷ்டமா இருக்க போகுது, அவ்வளவுதானே. ஆனால் என்னால் முடியும், கஷ்டமான தேர்வு தான். கஷ்டமான தேர்வு இல்லைன்னா நமக்கு பிரச்சனை இல்லைங்க, யார வேணாலும் செஞ்சுட்டு போவாங்களே. தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள் யார வேணாலும் எக்ஸாம் எழுதிட்டு போய் பாஸ் பண்ணிடுவாங்களே, கஷ்டமா இருக்கிறதுனால பிரச்சனை, அதுதானே சவால். அந்த மாணவி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல போய் 60,000 ரூபாய் பதிலாக 30,000 ரூபாய் கட்டி ஒரு நீட் தேர்வுல அந்த முயற்சி பண்ணி 680 மார்க் எடுத்திருக்கு. அதை போட்டோ போடுங்க, ஜீவிதா கிராமத்தில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சு அப்பா டெய்லரா இருந்து ஒரு அவளாவே 30,000 ரூபாய் திரட்டி கொண்டு போய் ஒரு நீட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணி இன்னைக்கு நாளைக்கு மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் போய் சேர இருக்காங்க. இந்த ஜீவிதா, இந்த ஜீவிதா யாரும் இல்லை, இப்ப உங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹலோ ஜீவிதா, இங்க அழைத்து வந்திருக்கிறேன். எஸ் பிளீஸ் டேக் எ லுக் அட் ஜீவிதா, வாங்கம்மா, பிளீஸ் கம், இதுதான் ஜீவிதா. அப்போ அவங்களுக்கு நம்மகிட்ட என்ன இல்லை, எஸ் அவங்க அம்மா வந்திருக்காங்க. இவங்கதான் உங்களை தான் உங்களுடைய ரோல் மாடல், இவங்க தான் நமது கதாநாயகர், கதாநாயகி. இவங்க உங்களை மோட்டிவேட் பண்ண முடியும், உங்களை உற்சாகப்படுத்த முடியும், அது என்னால் முடியுமான்னு எனக்கு தெரியாது. சோ இந்த மாணவியை நான் ஏன் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, அவரு முருகக்குத்த சார்ட சொன்னேன், அவங்களுக்கு எல்லா கல்லூரியில் படிப்பதற்காக உதவி செய்ய வேண்டும், எனக்கு எந்த பரிசும் வேண்டாம், எனக்கு வந்து எந்த விதமான வெகுமதியும் வேண்டாம், இந்த மாணவிக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். உங்க பிரின்சிபல் அவங்களுடைய கல்விக்காக உதவி செஞ்சிருக்கிறாங்க. சோ இதுதான் உண்மையான சாதனை. இந்த மாணவிக்கு நம்ம என்ன பிரச்சனை, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது, இந்த பிரச்சனைக்கு முடிவுதான் என்ன அப்படின்னு தெரியும். எனவே மாணவர்களே, இப்ப தயவு செஞ்சு சொல்லுங்க, உங்கள்ட்ட சில கேள்வி கேட்கிறேன். உங்க பிரச்சனை தான் என்ன, வாட்ஸ் த ப்ராப்ளம், உங்க வீட்டோட பிரச்சனை தான் என்ன சொல்லுங்க. வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ். ஏனென்றால் ஒரு கல்வி என்றால் என்னங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. வாட் இஸ் எஜுகேஷன்? கலீல் ஜிப்ராம் சொல்றான், எஜுகேஷன்
is the preparation for the future life. All of that. பிற்காலத்தில் நீங்கள் சந்திக்கும் பெரிய சவால்களை சந்திப்பதற்கான ஒரு பயிற்சி தான் கல்வி. இப்போ உசைன் போல்ட் வந்து பிற்காலத்தில் ஒலிம்பிக் போட்டியில் ஓடணும்னா என்ன செய்வார்? பயிற்சி எடுப்பார் இல்லைங்க? பயிற்சி எடுப்பார். முதல் முறை அவர் வந்து கோல்டு மெடல் வாங்கினோடனே 3 மெடல் வாங்கினாரு. உலகத்திலேயே வேகமாக ஓடக்கூடிய மனிதன், 3 கோல்டு மெடல். மிக்க மகிழ்ச்சி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன சார் பண்ண போறீங்க, எங்க ஓய்வு எடுக்க போறீங்க? விளையாட்டுகளை எப்படி ஒரு வேலை முடிஞ்சோடனே ஓய்வு எடுக்க போயிருவாங்க, ஓய்வு எடுக்கிறதுக்கு. ஓகே, ரிசார்ட் கொஞ்சம் ஜாலியா போய் கொஞ்சம் உட்கார்ந்து வருவாங்க. அவரை கேட்டாங்க, நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு எங்க போறீங்க, எங்க ஓய்வு எடுக்க போறீங்க? அவர் சொல்றாரு, நாளை காலையில 4 மணிக்கு எனக்கு பயிற்சி. எதுக்கு? இன்னும் 5 ஆண்டுகள் கழிச்சு அடுத்த ஒலிம்பிக் போட்டிக்கு வரும். அடுத்த ஒலிம்பிக் போட்டிக்கான பயிற்சிக்கு போறேன். அடுத்த 5 ஆண்டுகள் காலையில் நான் பயிற்சி எடுக்க போகிறேன் அப்படி. சோ நீங்க வந்து கல்வி என்பது பிற்காலத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு பயிற்சி மைதானம் அப்படின்னு போது, இன்னைக்கு உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை சொல்லுங்க? யாராவது எனிபடி, வாட் ஆர் யுவர் ப்ராப்ளம்ஸ்? உங்களுக்கு என்ன வேண்டும்? என்ன வீட்டில் என்ன ப்ராப்ளம், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு சொல்லுங்க. இருந்தால் பிரச்சனைக்கு முடிவு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களை யாரும் படி படி படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதாமா? என்னதான் நமக்கு பிரச்சனை சரியில்லையா? எடுத்துக்கலாமா? நமக்கு என்னதான் பிரச்சனை என்பது நமக்கு தெரிய வேண்டும். சொல்லி கொடுக்குறதுக்கா இது ஒர்க் பண்ணல? கேக்குதா? கேக்குதா? உங்களுக்கு ஒழுங்கா கேக்குதா? ஓகே, உங்க வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கு? உங்க பேர் என்னங்க? ஷியாம் கணேஷ். ஷியாம் கணேஷ், என்னதான் பிரச்சனை? ஏன் காலேஜ் வந்திருக்கிறோம்? ஏன் படிக்கணும்? ஓகே, வேலை. வெரி கரெக்ட், ஐ அப்ரிஷியேட் தட். புக் கொடுத்துடலாங்க, புக் எடுத்துவாங்க. வேலை என்பது முக்கியம், வேலை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப உங்களுக்கு வேலை உண்டா? இல்லவே இல்லையா? அதுவும் தப்பு. இப்ப ஒரு முக்கியமான வேலை இருக்கு. The chief purpose in life, எல்லா நேரத்திலையும் மனிதனுக்கு வேலை என்பது உண்டு. Okay. Be a king. ஒரு அரசனாக இரு. ஓகே, சோ இவர் சொல்றாரு முக்கியமான பிரச்சனை ஒரு இன்னைக்கு ஒரு வேலை. நல்ல பெரிய வேலை இல்ல, ஒரு ஆள் பேர் சொன்ன ஞாபகம் இருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி. பெரிய வேலை இல்ல, நிறைய சம்பளம் வாங்குற அளவு பேர் சொன்ன சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சை. ஓகே, வேலை என்பது வேண்டும். வேலை கிடைக்குமா? எஸ், சந்தேகம் தான், சந்தேகம் தான். ஓகே, நீங்க என்ன படிச்சிருக்கீங்கறத பொறுத்து விமான ஓட்ட தெரிஞ்சதுன்னா வேலை கிடைச்சிடும் இல்லீங்களா? நல்லா பேச தெரியுமா? ஏழு மேல சொல்றாரு, நம்மளை நம்பி வந்தவங்களை காப்பாத்தணும், அவங்களை நம்ம கைவிட முடியாது. எனவே கல்வி வேண்டும். கல்வி இருந்ததுன்னா உலக விஷயங்கள் தெரியும், வேலை தெரியும், சம்பளம் வரும், காப்பாத்திலாம். நெக்ஸ்ட், எதுக்கு படிக்கணும்? அவர் கொடுத்துருங்க. இது நாள் நல்லா இருக்காரு. பிரியாணியா? டெய்லி பிரியாணியா? சனிக்கிழமை மட்டும்தானா? ஓகே ஓகே, எதுக்குங்க படிக்கணும்? ஓகே, வாழ்க்கையில வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை, இன்னைக்கு வந்து நமக்கு வீட்டுல ஏர் கண்டிஷனிங் இல்ல, ஏசி வேணும், இன்னைக்கு கார் கிடையாது, நாளைக்கு நல்ல கார் வேணும், அதுக்கப்புறம் BMW, அதுக்கப்புறம் நல்ல தமிழ் நமக்கு பிடித்தமான பிள்ளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம், முன்னேற்றம். இப்படி இருந்தால் போதாது, கொஞ்சம் மாற்றம் ஏற்பட வேண்டும், முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் இல்லையா? வளர்ச்சி, அதான் சார் சொன்னாரு. அதுக்கு பேர் என்ன? வளர்ச்சி, வளர்ச்சி. பெட்டர்மேன் விட இன்னைக்கு கொஞ்சம் பெட்டர். அடுத்த பதவி, அடுத்த பதவி, அதுக்கு மேல கொஞ்சம் 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 முன்னேற்றம் கல்வியால் தான் முடியும். வெரி குட், ஐ லைக் திஸ் ஆன்சர். எந்த அளவுக்கு அதை நாம் புரிந்து கொண்டோம் தெரியல, பட் இட்ஸ் குட் ஆன்சர். க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், கொஞ்சம் முன்னேற்றம். இப்படி இருந்தா போறாது, நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கு, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட், நம்ம எதுக்கு படிக்கணும்? படிக்கிறீங்களா? ஓகே, கட்டிங் சூப்பரா இருக்கு. ஓகே, எஸ், என்ன பிரச்சனை? வீட்டில் பிரச்சனை இல்லையா? உங்க அப்பாவுக்கு மாசம் ஒரு வருமானம் வருமா? எவ்வளவுதான் வருது? என்ன என்ன வருமானம், என்ன செய்யறாரு?
பெயிண்டர் வேலை செய்யறாரு. ஒரு 10 மாடி கட்டிடத்துக்கு மேல பெயிண்ட் அடிச்சிருக்கு, ஏறி போய் அடிப்பாரு அவரு. 10 மாடிக்கு மேல போய் கொஞ்சம் கொச்சா, ஓ ஐம் வெரி சாரி, பெயிண்ட் அடிக்கும் போதா, ஓகே ஓகே பாத்தீங்க. சோ உங்க அப்பா பெயிண்ட் அடிக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகி இப்போ ஆஸ்பத்திரி இருக்கிறதா சொல்றாரு. உங்க பேர் என்னங்க? அது ஒரு பிரச்சனையே இல்லையா உனக்கு? நீங்க தான் பாக்கணும், அவரு தானே உன்ன பாக்கணும். எஸ், என்ன பேர் சொன்னீங்க? பாலாஜி. மிகப்பெரிய பிரச்சனை, வீட்டுக்கு வருமானத்தை ஏற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தகப்பனார் இன்னைக்கு உடம்பு முடியாம ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. நான் தான் கேட்கிறேன், பிரச்சனை என்ன? அதை தெரிய வேண்டும். அது தெரியவில்லை என்று சொன்னால் அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு எனக்கு ஒரு மாணவன், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாணவன் பத்திரிகையில வந்து அவனை பத்தி செய்தி வந்தது, தமிழ்நாட்டிலே முதல் மார்க் வாங்கியிருக்கிறான், தமிழ்நாட்டிலே முதல் மார்க் வாங்கியிருக்கிறாரு. ஆனா அங்க அப்பா கிடையாது, அம்மா சித்தாள் வேலை பார்க்கறதா சொன்னாங்க. அதை போய் மணிகண்டன் ட்ரை பண்ணி பார்க்க முடியுமா? கம்ப்யூட்டர், ஹலோ கம்ப்யூட்டர், அந்த போட்டோல மணிகண்டன் பாருங்க. மணிகண்டன் அந்த மாணவனை பார்ப்பதற்கு நான் கரூர் வரைக்கும் போய் அவன் வீட்டில் போய் எனக்கு நம்ம ஜீவிதா மாதிரி சாதனை பிள்ளைகளை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள போய் போட்டோ எடுத்துக்குவேன். ஏனென்றால் அவர்கள் உண்மையான கதாநாயகர்கள், மற்றவங்க எல்லாம் சும்மா போலி கதாநாயகர்களாம் நம்பிட்டு இருக்கோம் நம்ம. சோ அந்த பையன்ட்ட போய் நான் அந்த வீட்டுல போய் பார்த்தேங்க. அந்த மாணவன் கேட்டேன், ஏன்னா சாதனை படுத்த மாணவர்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன், இந்த பெரிய சாதனை தமிழ்நாட்டிலே 900,000 மக்கள், 900,000 மாணவர்கள் எழுதின தேர்வில் தமிழ்நாட்டிலே 2வது மாணவன் வந்திருக்கிறாயே மணிகண்டன், இதுக்கு ரகசியம் என்ன? இந்த மாதிரி பெரிய சாதனை படைக்க ஏன் உனக்கு தோணுச்சு? நிறைய பிள்ளைகளுக்கு தோணலையே, படிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறான். 6வது மாடி 7வது மாடி 10வது மாடியில பெயின் அடிக்கும் போது கீழே விழுந்தால் இவ்வளவு பெரிய ஆபத்து, இவ்வளவு பெரிய வலி. காலையில சாயங்காலம் வரைக்கும் போய் நீ என்னைக்காவது பெயின் அடிச்சு பாரு, அப்ப தெரியும். தகப்பனாரும் தாயாரும் உங்களை எல்லாம் கஷ்டப்படாம பொத்தி 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 வளர்க்குறாங்க. நாங்க எல்லாம் கிராமத்துல பிறந்தவங்க, காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு தோட்டத்துல போய் வேலை பார்ப்போம். 5 மணிலிருந்து 8 மணி 8.5 மணி வரைக்கும் தோட்டத்துல வேலை பார்ப்போம். 9 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு போவோம், மத்தியானம் வருவோம், மத்தியானம் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு வேலை பார்க்கறவங்களுக்கு 10-20 பேர் தலையில கஞ்சி கொண்டு போய் அவங்க கொடுத்துட்டு அப்புறமா தான் ஸ்கூலுக்கு போக முடியும். சாயங்காலம் 5 மணிக்கு நேரம் வீட்டுல போய் 6 மாடு 7 பசுமாடுகளை கொண்டு போய் கழுவி அதுக்கு சாப்பாடு போட்டு அதை கொண்டு போய் கட்டிட்டு வேலை பார்த்துட்டு 9 மணி 10 மணிக்கு தான் படிக்கவே முடியும். அப்படி கஷ்டப்பட்டவங்க. ஆனா பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியாது. முதல் படத்தை போடுங்க, நம்பர் 1. நீங்க பாக்குற மணிகண்டன் இன்னைக்கு என்ன எங்க இருக்கிறது தெரியுமா? இந்த மணிகண்டன் இன்னைக்கு ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நியூடெல்லி MD படிச்சுட்டு இருக்காரு. அன்னைக்கு தகப்பனார் கிடையாது, தாயார் சித்தாளே. ஏன்ப்பா பெரிய படிப்படிக்கணும் ஆசைப்பட்ட? இந்த மாணவனை படிக்க வச்சது நானும் என் நண்பர் தான் படிக்க வச்சேங்க. மற்ற மெட்ராஸ் மெடிக்கல் கல்லூரி இல்ல. இன்னொன்று போடுங்க, வீடு போடுங்க, பழைய படைய போடுங்க. எங்க அப்பா சித்தா, அப்பா கிடையாது அம்மா சித்தாள். எங்க அம்மா மேல பெரிய பெரிய மாடி வீட்டுல வேலை பார்ப்பாங்க சார், எனக்கு பயமா இருக்கும் சார். எனக்கு இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான் சார். எங்க அம்மாவும் தயாரிட்டாங்கன்னா எனக்கு ஆள் கிடையாது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நான் ஒரு பெரிய மருத்துவராகி பெரிய அளவில் நான் வந்த பிறகு எங்க அம்மாவை கார்ல உட்கார வச்சு இதே கரூர் மாநகரத்தில் நான் ஓட்டி வருவேன் சார் அப்படின்னு சொன்னாருங்க. தாயார் பின்னாடி இருக்கிறது அவரை ஸ்கூல்ல படிக்க வச்ச ஆசிரியர் டாக்டர் சுப்பிரமணியம். இன்னொன்னு போடுங்க, நான் கேட்கிறேன், மணிகண்டன் நான் அன்னைக்கு பார்த்தது, இன்னைக்கு நெக்ஸ்ட் போடுங்க. இன்னைக்கு மணிகண்டன் ஒரு பெரிய டாக்டரா இருக்காரு, MD படிக்கிறாரு, ஆல் தி இன்ஸ்டிட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், ஆல் தி இன்ஸ்டிட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நம்பர் 1. அன்னைக்கு மணிகண்டன் ஏழை, தாயார் சித்தாள். இன்னைக்கு மணிகண்டன் ஏழையா? சக்தி வாய்ந்த மனிதன். உலக மணிகண்டன் எங்க வேணாலும் போலாங்க, அவதான் கல்வி. நேற்றைக்கு கிராமத்தில் அரசு கொடுத்த வீட்டில் வசித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவன் இன்னைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ல உயர்ந்த டாக்டராக இருக்கிறார் என்று சொன்னால் இந்த 6 ஆண்டுகளில் என்ன ஆயப்போச்சு? அந்த மாணவனுக்கு கல்வி கிடைச்சாச்சு. சோ எனக்கு கல்வி ஒரு மிகப்பெரிய ஆயுதம் கிடைச்சதுன்னா எதுக்கு பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, வீட்டை கண்டிப்பா காப்பாற்ற முடியும். ஓகே, சோ வீட்டுல நிலைமை சரியில்லை. சில மாணவர்கள் சொல்றாங்க, அப்பா ரொம்ப குடிகாரன் சார், எங்களுக்கு கவனிக்க மாட்டேங்கிறாரு, அப்பாவுக்கு உடம்பு முடியல, ஒன்னும் செய்ய முடியல அப்படின்னு. எனவே நான் சுருக்கமாக சொல்றது, பிள்ளைகளை உங்க அப்பாவாலேயோ அம்மாவாலேயோ பெரிய சாதனைகளை நீ படிக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் உங்களை 3 வருஷம் படிக்க வைப்பாங்க, அவ்வளவுதான். உங்க வீட்டுடைய மிகப்பெரிய சொத்து அது நீங்க தான். உங்க தாப்பனாரோ தாயாரோ அவங்க வச்சிருக்கிற சின்ன இடமோ வீடோ ஒரு கிரவுண்ட் நிலமோ இதெல்லாம் பெரிய சொத்து கிடையாது. உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து நீங்க தான், அது அவங்களுக்கு தெரியும். நீங்க தான் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும், இடிந்த வீட்டை கட்ட முடியும்,
பெரிய அவமானத்திலிருந்து குடும்பத்தை காப்பாற்ற முடியும், கடன் தொழிலிருந்து மீள முடியும், தலைநிமிர்ந்து நடக்கணும்னா நீதான் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. உன்னை நம்பிதான் இந்த குடும்பம் இருக்கு. அப்படிங்கிற சூழ்நிலையில் உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சாச்சு, நல்ல வாய்ப்பு. இதை பயன்படுத்திட்டீங்கன்னா உயர்ந்த நிலைமையில இருந்து எல்லா கடமைகளையும் நல்லா செஞ்சிடலாம். கல்வி என்பது ஒரு கடமை, செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும், அதாங்க, அதான் படிப்போம். வேலை இல்லையான்னு கேட்டேன், நான் சொல்றேன் உங்களுக்கு வேலை இருக்கு. ஒரு கல்லூரியில போய் கேட்டேன், மாணவர்கள் மத்தியில பேசினேன், ஒரு மாணவி கேட்டா, சார் நீங்க பேசின பிறகு ரொம்ப உற்சாகமா இருக்கு, எனக்கு உலக இந்தியாவிலேயே பெரிய பதவி தான் சார் வேணும். என்ன பதவி சார் இருக்கு உலகத்துல, இந்தியாவில மிக சிறந்த பதவி எது சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்ல முடியும், கலெக்டர் வேலை சொல்லலாமா, கமிஷனர் வேலை சொல்லலாமா, இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி வேலை சொல்லலாமா அப்படின்னு நான் யோசிச்சேன். நான் கடைசியில் சொன்னேன், மாணவியே நீ என்ன படிக்கிறாய், பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் தேர்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் சார். நான் சொன்னேன் அந்த பதவி இப்ப சொன்னியே, வாயால சொன்னியே பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த பதவிதான் உலகத்திலே பெரிய பதவி. உனக்கு இன்னைக்கு இருக்கிற பதவியில பெரிய பதவி இந்த பதவி தான். இந்த பதவியை நீ நல்ல முறையில வேலை பார்த்தேன்னா, இந்த பதவியை செய்ய வேண்டிய கடமைகளை நீ ஒழுங்கா செஞ்சேன்னா, பிற்காலத்தில் உனக்கு எந்த பதவி வேணுமானாலும் கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி, ஃபர்ஸ்ட் இயர் பிகாம், ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்பது ஒரு பெரிய பதவி. இந்த பதவிக்குன்னு சில வேலைகள் இருக்கு. அதனாலதான் உங்க பிரின்சிபல் வந்து, சார் என்ன பண்ணிருக்காரு, இன்னைக்கு முதல் நாள் உங்கள்கிட்ட வந்து உரையாற்ற வேணும்னு சொன்னாரு. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி சொல்ல வேண்டும். நான் வந்து நீங்க நான் ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கும் போதெல்லாம் விமானத்துல பறந்தது கிடையாது, ஆனா இப்ப மேற்பட்ட நாளுக்கு 100க்கும் மேற்பட்ட முறை விமானத்துல பறந்திருக்கேன். அமெரிக்காவுக்கு 2 முறை போயிட்டு வந்திருக்கிறேன். விமானம் பறக்கும் போது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, முதல்ல என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, முதல்ல விமான ஓட்டி ஒரு திட்டம் தயார் பண்ணுவான். சென்னையில நிக்கிறோம், நமக்கு டெல்லிக்கு போக வேண்டும், சென்னையில இருக்கிறோம், நமக்கு நியூயார்க் சிட்டிக்கு போக வேண்டும் அப்படின்னு ஒரு பிளான் தயார் பண்ணுவாங்க. எத்தனை மணிக்கு இங்க இருந்து கிளம்புவோம், எவ்வளவு உயரத்துல பறப்போம், எந்த ஊர் வழியா போவோம், எத்தனை மணிக்கு கீழே இறங்குவோம், இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்மகிட்ட எவ்வளவு டீசல் அதாவது ஏவியேஷன் ஃபியூயல், எவ்வளவு நம்மகிட்ட எரிபொருள் இருக்கு, நம்ம வந்து எத்தனை பேர் இங்க இருக்கிறாங்க, இப்படி வண்டியில பிரேக் இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணி வரைபடம் போடுவான். அதுக்கு பேர் தான் பிளான், பிளைட் பிளான், விமான திட்டம். அந்த திட்டம் இல்லாம விமான விமானத்துக்குள்ளே விட மாட்டாங்க, ஏர்போர்ட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. சோ மாணவர்களே, முதலாண்டுல நீங்க இருக்கக்கூடிய நீங்க கண்டிப்பாக இன்னைக்கு ராத்திரிக்குள்ள ஒரு விமான திட்டத்தை, ஒரு பறக்கும் திட்டத்தை, இவங்க வாழ்க்கை திட்டத்தை நீங்க வரைஞ்சாகணும். அந்த விமானி வந்து சென்னை விமான நிலையத்தில் இருக்கலாம் அப்படின்னா, சென்னை விமான நிலையம் எப்படி இருக்கும், எத்தனை விமானங்கள் இருக்கும், எவ்வளவு தூரம் ஓடுதலாம், முதல்ல என்னை வீட்டுக்கு போய் நம்ம வீட்டு நிலைமை என்ன, நான் தாப்பனார் யாரு, நம்ம தாயார் யாரு, மாத வருமானம் என்ன, அப்பா வந்து பெயிண்டரா இருந்தவர் கீழே விழுந்து ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாருன்னா ஒருவேளை அடுத்த 2-3 ஆண்டுகள் வருமானம் எவ்வளவுதான் இருக்கும், எவ்வளவு நாள் அவரால் வந்து வாழ முடியும், என்னுடைய கடமைகள் என்ன, நான் என்ன செய்யணும், நான் இந்த முதல் ஆண்டு சேர்ந்திருக்கிறேனே இந்த முதல் ஆண்டு முடிஞ்சதும் நான் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும், 3வது ஆண்டு முடிச்சு நான் வெளியே வரும்போது எங்க நான் போய் சேர வேண்டும், எந்த கம்பெனில சேரணும், எந்த அரசாங்க வேலையில் நான் சேரணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை என்னைக்கு ஏற்படுத்துவீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு என்ன பெயர், பிளைட் பிளான், பிளைட் பிளான், பிளைட்னா விமானம், விமானம், விமான திட்டம், வரைபட திட்டம். தயவு செஞ்சு இன்னைக்கு தயவு ஒரு பேப்பர் எடுத்து, நமக்கு என்ன வேண்டும், 3 வருஷம் கழிச்சு நமக்கு என்ன சம்பளம் வர வேண்டும், எந்த அரசு பதவிக்கு போகணும், எந்த கவர்மெண்ட், எந்த பிரைவேட் கம்பெனிக்கு போகணும், மாசம் எவ்வளவு வருமானம் வரணும், அதுக்கு தான் அடுத்த 3 வருஷம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு திட்டம் போடுங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விமானம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இங்கதான் நிக்கும், இப்படிதான் நிக்கும், விமானம் இப்படிதான் நிக்கும், அப்படி ஸ்டார்ட் பண்ணி நேரம் போக முடியுமா, சுவர் இருக்கும், விமானத்தை கொண்டு போய் அந்த ஓடுதளத்துல விடுவாங்க, விமானம் அதுவா போகாது, ஒரு ட்ராலி, ஒரு 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 லாரி மூலமா தள்ளிட்டு போவாங்க, விமானம் தள்ளி கொண்டு போய் இங்க நிப்பாட்டுவாங்க. இப்போ இதுக்கு பிறகு தள்ளுவாங்களா மேல ஏறதுக்கு, விமானத்தை ஏற்ற மாட்டாங்க, விமானமா தான் ஏறணும். நீ 17 வயசு ஆகி போச்சு, உன்னை தள்ளி 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 கள்ளி கொண்டு போய் காலேஜில் சேர்ந்து விட்டாங்க, இனி போய் என்ன செய்ய முடியும், அந்த பாவப்பட்ட அப்பா அம்மா பண்ண முடியுமா, உனக்கு நல்ல பிரியாணி செஞ்சு போட்டுருவாங்க,
ஆனா படிக்கிறது யாரு தான், யார்தான் படிக்கணும்? உங்க பேர் என்ன? வாங்க வாங்க சரவணன், நாலு நல்லா இருக்காரு. ஜிம் போறீங்களா? சரவணன் ஜிம்மு போனார்னா அர்னால்ட் சாசனிக்கிற மாதிரி நல்ல சூப்பர் பாடி மசில்ஸ் பாருங்க. இதுல ஜிம் போனா எவ்வளவு பெரிய மசில் டெவலப் ஆக முடியும் தெரியுமா? அந்த மாதிரி ஆசை இருக்கா பாடி பில்டப் பண்ணணும் அப்படின்னு? இருக்கு. நீங்க பாடி பில்டப் பண்றதுக்கு உங்க அப்பா தண்டல் எடுத்த முடியுமா? யார் எடுக்கணும்? நீங்க தான். ஓகே கொடுங்க அவருக்கு. சோ உங்க பண்ணணும்னா நீங்க தான் தண்டால் எடுக்கணும். எடுத்துருவீங்களா? சொந்த முயற்சி எடுத்துருவீங்களா? என்ன படிப்பு படிக்கிறீங்க? பிசி பேச்சுலர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஓகே. வீட்டில் இன்னைக்கு அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுவியா? காலேஜ் சேர்த்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 20,000 ஃபீஸ் கட்டினது ரொம்ப தேங்க்ஸ். இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தது நல்ல ஒரு ஆண்மகன் உடம்பு இருக்கு, கிம்மன் இருக்கு, இதெல்லாம் டெவலப் பண்ணி விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சொல்லுவியா? ஏதோ ரொம்ப நல்லா சமையல் பண்ணுறா போல் இருக்கு என் அம்மா மாதிரி. போ, எங்க அம்மா நல்லா சமைப்பாங்க. ஆனா நான் வந்து அடிக்கடி போய் சாப்பிட்டு தருவேன். எங்க அம்மா என்ன வயசு தெரியுமா? 92 வயசு. 92 வயசு. போன மாசம் போன் பண்ணேன், அம்மா வரம்மா அப்படின்னு சொன்னேன். என்ன கேட்டாங்க தெரியுமா? எங்க அம்மாட்ட சொன்னேன், 92 வயசு, அம்மா வந்துட்டு இருக்கம்மா, வீட்டுக்கு வந்துடுவேன். அந்த அம்மா என்ன கேட்டாங்க தெரியுமா? என்ன வேணும் உனக்கு? என்ன வேண்டும்? என்ன வேணும்னா புரியுதா உங்களுக்கு? டிஃபன் வேணுமா? சாப்பாடு வேணுமா? மட்டன் வேணுமா? சிக்கன் வேணுமா? மீன் வேணுமா? எங்க அம்மா, நான் 3 மணிக்கு தான் போனேன், 92 வயசு, எனக்கு அம்மா சாப்பிடாமலே இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பையன் வரட்டும், சேர்ந்து சாப்பிடலாம். அந்த காலத்துல நாங்க சாப்பிட்டோம் இல்லையா? அந்த காலத்துல சாப்பிடறது சாப்பாடா இல்ல, இருந்ததான் சாப்பிடுறது. சில நாள் இருக்கும், சில நாள் இருக்காது. எனவே பையன் வருவான், அந்த சாப்பாடை சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லி எங்க அம்மா 3:30 வரைக்கும் இருந்தாங்க. சோ அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஓகே, வெரி குட். சோ மாணவர்களே, ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு மத்தவங்க ஒண்ணும் செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. நீதான் முயற்சி எடுக்க வேண்டும். தமிழில் பேச வேண்டும் என்று சொன்னால் நீதான் முயற்சி எடுக்க வேண்டும். ஆங்கிலத்தில் பயிற்சி எடுக்க வேண்டும் சொன்னால் நீதான் பயிற்சி எடுக்க வேண்டும். எழுத பெரிய எழுத்தாளனாக வேண்டும் என்று சொன்னால் நீதான் பயிற்சி எடுக்க வேண்டும். ஒரு கணக்கராக வர வேண்டும், ஒரு ஆராய்ச்சியாளனாக வர வேண்டும், ஒரு பேராசிரியராக வர வேண்டும் சொன்னால் ஒரு போட்டித் தேர்வு ஐஏஎஸ் தேர்வு எழுதணும்னா அவங்க அப்பா வந்து எழுத முடியாது, அவங்க அம்மா எழுத முடியாது, நான் வந்து எழுத முடியாது, நீதான் எழுத வேண்டும். அதுதான் அந்த விமானம் வந்து நின்ன பிறகு தள்ளி கொண்டு நிறுத்துவாங்க. அதுக்கு பிறகு முன்னாடி போகிறதுக்கு யார் போகணும்? அதுவா தான் போகணும். இப்பதான் ரொம்ப முக்கியமானது மாணவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பேர் ஓரியன்டேஷன் டே, இண்டக்ஷன் டே. இண்டக்ஷன் டே ஏன் தெரியுங்களா? இந்த விமானத்தை கொண்டு போய் ஓடுதளத்தில் இப்படி நிறுத்திருப்பான், அப்ப கூட சிக்னல் கொடுக்க மாட்டாங்க, போலான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த விமானம் இந்த ஓடுதளத்தினை நோக்கி நிக்கிறதா, இதே திசையில கரெக்டா நிக்கிறதா? இதுக்கு பெயர் ஆங்கிலத்தில் லைன் அப். லைன் அப், என்ன செய்யக்கூடாது, இங்க விதிமுறைகள் என்ன, இங்க சட்டத்திட்டங்கள் என்ன, எவ்வளவு நாள் படிக்க வேண்டி இருக்கும், இந்த தேர்வு எப்படி இருக்கும், இந்த தேர்வு யார், எல்லா விஷயத்தையும் அதெல்லாம் சொல்றதுதானே இண்டக்ஷன் டே. எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. விமானம் வந்து சரியா நிப்பாட்டு. ஏன்னா முதல் கோணம் முற்றிலும் கோணம். முதல் நாளே நீ கோணை தான் நிக்க வச்சுக்க, நேர ஓட முடியாது, விமானம் ஓடாது. எனவே இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். மாணவர்களே, இந்த நியாளனுடைய நான் வந்ததுக்கு முக்கியமான காரணம், என்ன கூப்பிடுறதுக்கு முக்கியமான காரணம், நீங்க இந்த உலகத்தை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு கண்ணாடி போட்டு விடணும். அப்பதான் அந்த உலகம் நல்லா தெரியும். சில பையன் கண்ணாடி போட்டிருக்காங்க, ஏற்கனவே போட்டிருக்காங்க. ஸ்கூல்ல எல்லாம் சில பிள்ளைகள் பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாது, பக்கத்துல போய் பார்ப்பாங்க. உடனே வாத்தியர் என்ன பண்ணுவாரு, போய் செக் பண்ணிட்டு வா. பாவம் ஏழைகள் செக் பண்ணிக்க மாட்டான். செக் பண்ணாலும் தெரியும் இந்த பையனுக்கு கிட்டத்து பார்வை, பக்கத்துல எல்லாம் தெரியும். இப்ப கண்ணாடி போட்டு விட்டுறாங்க இல்லையா, இப்ப நல்லா தெரியுது இல்ல? அதே மாதிரி இவங்களுக்கு எல்லாம் கண்ண நல்லா தெரிய மாட்டேங்குது. பிள்ளைகளே, கண்ணை நல்லா உங்களுக்கு தெரியற மாதிரி ஒரு கண்ணாடி போட்டு விட வேண்டும். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஏன் கண்ணாடி போட்டு விடணும்னா, நான் முதல்ல சொன்னேன், இந்த உலகத்துல வாழ்க்கை என்பது உண்மையிலே ஒரு கடினமானது. லைஃப் இஸ் டஃப், பட் இஃப் யூ ஆர் டஃப் ஆன் லைஃப், லைஃப் கேன் கிவ் யூ இன்ஃபைனைட் ரிவார்ட்ஸ். வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் நீயும் ஒரு உறுதியான மனிதனாக இருந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு எண்ணற்ற பரிசுகளை கொடுக்கும். நான் சொல்றேன், நான் கிராமத்தில் நின்றிருக்கிறேன், விவசாய குடும்பத்தில் நின்றிருக்கிறேன்,
எங்களுக்கு பெரிய வருமானம் எல்லாம் கிடையாது, எங்க அப்பாவுக்கு பெரிய சொத்து எல்லாம் கிடையாது. ஆனால் காரணத்தினால இன்னைக்கு வாழ்க்கை எனக்கு எண்ணற்ற பரிசுகள். பாருங்க, ஒரு காலேஜிலேயே என்னை வந்து பேச சொல்றேன், 500 பெற்றோர்கள் 500 மாணவர்கள் மத்தியில நீங்க உரையாடுங்கள், எங்க பிள்ளைகிட்ட சில விஷயங்களை சொல்லுங்க, அவங்களுக்கு கண்ணாடி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா உறுதியாக மனிதர்களுக்கு உறுதியாக இருந்தால் பரிசு கிடைக்கும். பரிசு கிடைச்சதா இல்லையா எனக்கு? இப்போ எனக்கு கிடைச்ச பரிச அந்த மாணவி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். கொடுத்துருக்காங்களா இல்லையா? மாணவர்களே, நீங்க வந்து வாழ்க்கை, இஃப் யூ ஆர் வில்லிங் டு டூ திங்ஸ் விச் ஆர் வெரி ஹார்ட், லைஃப் கேன் பி ஈஸி. இஃப் யூ ஆர் வில்லிங் டு டூ ஒன்லி திங்ஸ் விச் ஆர் ஈஸி, லைஃப் வில் பி வெரி வெரி ஹார்ட். சுலபமான விஷயத்தை தான் நான் செய்வேன் சார், வேலையே பார்க்க மாட்டேன் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும், கடினமாக இருக்கும். கடினமான எவ்வளவு காரியமாக இருந்தால் நான் செய்ய தயார். 8 மணியா 9 மணியா 10 மணியா படிக்கிறேன் சார், நான் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கேன். என்னை விட சிறந்த மாணவன் இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்க முடியாது. நான் பல்கலைக்கழகத்தில் முதல் மார்க் எடுத்து காட்டுறேன் சார், அதுக்கு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா உழைச்சாலும் பரவாயில்ல சார் அப்படின்னு ஒரு ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் எடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையே மாறிடும். இதே கல்லூரியில உங்களுக்கு நல்ல கதாநாயகன் சொல்லுவாங்க உங்களை, இதே கல்லூரியில் உங்களுக்கு மரியாதை ஏற்பட்டும். முதல் செமஸ்டர்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முதல் செமஸ்டர்ல பிகாம் படிக்கிற மாணவர்கள் யூனிவர்சிட்டி உங்க தகப்பனார போய் பக்கத்துல போய் என்னை பெற்ற தகப்பனாரு ரொம்ப 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 நன்றி, இங்க பாருங்க இந்த ஆண்டு பல்கலைக்கழகத்தில் நான் முதல் மார்க் எடுத்திருக்கிறேன் சொல்லிப்பாரு. அவர் வந்து என்ன சொல்லுவாரு, ஏண்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரா? நம்ம குடும்பத்தில் இதெல்லாம் கிடையாது, ஏண்டா இதை வேண்டான்னு சொல்லுவாரா? அவருக்கு தெரியும் எனது மகனுக்கு பொறுப்புன்னு வந்தாச்சு. காலேஜில் சேர்த்து விட்டது கரெக்டா தான் இருக்கு, பிள்ளைகள் காலேஜில் போன பிறகு உலக அறிவு வந்துடும், சொந்த புத்தி வந்துடும், வாழ்க்கை என்பது என்னன்னு தெரிஞ்சிடும். என் பையனுக்கு பொறுப்பு வந்தாச்சு, எனக்கு கவலை கிடையாது. நீங்க வேணும் உங்க அப்பன்ட்ட ஒரு நாளைக்கு உங்க அப்பாட்ட போயிருங்க, பாருப்பா ஓப்பனா பேசுங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுங்க, கையை பிடிச்சிக்கங்க, இந்தப்பா இந்த பாருப்பா உன்ற ஒரு காரியம் சொல்லணும், நீ என்ன காலேஜில் சேர்த்து விட்டுட்டேன், இனி நம்ம குடும்பத்தை பத்தி கவலை உங்களுக்கு வேண்டாம், என்னை பத்தி நல்ல நல்ல செய்திகள் தான் இனி வரும். இந்த குடும்பத்து பிரச்சனை நான் 3 வருஷம் கழிச்சு பாத்துக்கிடுறேன், எனக்கு அந்த பொறுப்பு இருக்கு, இன்னைக்கு எனக்கு கவலையை விடுங்க அப்படின்னு சொல்லிப்பார். சும்மா நீ ஒன்னும் செய்யணும், ஒண்ணுமே செய்யணும். இந்த மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் பொறுப்பான மனிதனாக இருக்கிறேன், எனக்கு இந்த கடமைகள் என்னன்னு தெரியும், இனிமேல் நீ கவலைப்படாதப்பா சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிப்பாரு. வீட்டுல மகிழ்ச்சி ஏற்பட்டுரும். கடுமையான வேலை செய்ய நீ தயாரென்றால் வாழ்க்கை சுலபமாக இருக்கும். சுலபமான வேலை மட்டும்தான் நான் பார்ப்பேன் என்று சொன்னால் வாழ்க்கை பிற்காலத்துல கொஞ்சம் கடினமா இருக்கும். ஒருத்தனும் பொண்ணு கட்டி கூட தரமாட்டான், அப்புறம் உனக்கு பொண்ணு பார்த்துட்டே அவங்க அலைஞ்சு இறக்கிருக்கும். என்ன பையன் பார்க்க பையன் வேலை பார்க்கறான், வேலை இல்லாம சும்மா நிக்கான் சார் அப்படின்னு சொன்னா ஏதாவது பொண்ணு தருவாங்களா? அது கூட கஷ்டம்னு சொல்றேன், இருக்கிற வேலையா ஈஸியான வேலை, அது ஒண்ணுதான் கல்யாணம் பண்றது, அது கூட முடியாம போகும். எனவே மாணவர்களை கடுமையான வேலைகளை செய்வதற்கு துணிங்க, இன்னைக்கே முடிவு பண்ணுங்க உங்களுடைய திட்டம் என்ன, எங்கதான் போனோம், நம்ம எங்கிருந்து வருகிறோம் என்பது முக்கியம் இல்லை. நம்ம அப்பா ஏழை, அம்மா உடம்பு முடியல கவலை இல்லை. பெரிய பெரிய சாதனையாளர்கள் எல்லாம் சாதாரண குடும்பத்தில இருந்தா வந்திருக்கிறாங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், அவங்க வீட்டில் அவர் மட்டும்தான் படிச்சிருக்காரு. தனி மனிதனுடைய முயற்சி நான் எத்தனை எடுத்துக்கட்டணும் சொல்றேன். சோ நீங்க மாணவர்களே, உங்களுக்கு ஒரு கண்ணாடி போட்டு விடணும், வீட்டு நிலைமை சரியில்லை. அதுதான் நம்பர் 2. இந்த மனிதர்கள் வந்து சாதனை படைக்கும் போது, ஒரு மனிதன் சந்திர மண்டலத்திலே கால் பதிச்சான், ஒரு மனிதன், a man has landed upon moon, யாரா சொல்ல முடியுமா? எஸ் எஸ் கரெக்ட் தான், யார் சொன்னது? ஒரு ஆள் சொல்லுங்க. எஸ் நெயில் ஆம்ஸ்ட்ராங், ரைட் ஆன்சர். நெயில் ஆம்ஸ்ட்ராங் என்பவன் எந்த ஆண்டு நிலவின் மீது கால் பதித்தான் சொல்ல முடியுமா? அதாவது கொஞ்சம் மாணவர்களை கொஞ்சமா நீங்க வாழ்க்கையில வியந்து பார்த்தது உண்டா? இங்கிருந்து 370,000 கிலோமீட்டர் தாண்டி விண்வெளியில போய் 3 நாட்கள் தொடர்ந்து பயணித்து சந்திரனில் ஒரு மனிதன் கால் பதிச்சிருக்காங்க, நீங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி. கொஞ்சமா கொஞ்சமாவது கொஞ்சமாவது இது எப்படி முடியும்? இதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? இது எவ்வளவு பணம் செலவு பண்ணியிருப்பாங்க? எப்படிதான் பறந்தாங்க? எப்படிதான் திரும்பி எப்படி மறுபடியும் லேண்ட் ஆனாங்க அப்படி நீங்க ஆச்சரியப்பட்டதுண்டா? கியூரியாசிட்டி கியூரியாசிட்டி மாணவர்களை தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் ஆச்சரியப்படுங்கள். எப்படி நடக்குது, எப்படி முடிஞ்சது, யாரா சொல்ல முடியுமா? எந்த ஆண்டு மனிதன் சந்திர மண்டலத்தில் கால் பதித்தான் சொல்ல முடியுமா?
ஒரு பேர் சொல்லிட்டாரு, நெயில் ஆம்ஸ்ட்ராங். ஒருத்தன் இல்ல, ரெண்டு பேர், ரெண்டு பேர் கால் பறிச்சாங்க. இன்னொரு பேர் சொல்ல முடியுமா? இன்னொரு ஆளு, இன்னொரு ஆளு. எந்த ஆண்டு, எந்த ஆண்டு? 1969 ஜூலை மாதம் 20 இரு நபர்கள் மூணு பேர் போனாங்க. ஒரு ஆள் விமானத்தில் இருந்தாரு, நெயில் ஆம்ஸ்ட்ராங். கால் பதித்ததும் அங்கிருந்து தொலைபேசியில பேசுறாரு. பேச முடியுமா? சந்திர மண்டலத்திலிருந்து தொலைவில் பேச முடியுமா? முடியாதா? 370,000 கிலோமீட்டர் முடியாதா? சூரிய ஒளி ஒரு நிமிடத்துக்கு 300,000 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுங்க. இங்கிருந்து செல்போன்ல பேசுறீங்களா இல்லையா? ரேடியோ வேவ் பேசுறாங்க. நெயில் ஆம்ஸ்ட்ராங் அன்னைக்கு அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சன் பேசுறாரு. அவர் கேட்கிறாரு, எப்படி ஃபீல் பண்றீங்க? How do you feel? One small step of a man, but a giant leap for mankind. என்ன சொன்னா தெரியுமா நெயில் ஆம்ஸ்ட்ராங்? என்னை பொறுத்தவரை சாதாரண காலடி, மனித குலத்தை பொறுத்தவரை மாபெரும் சாதனை. சாதாரண சாதனையா? மனித குலத்தை பொறுத்தவரைக்கும் நீ வந்து இன்னைக்கு காலேஜில் அடியெடுத்து வச்சதே உங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய சாதனை உண்டா இல்லையா? அதை உணருங்கள். நமக்கு நம்ம முன்னோர்கள் கிடைக்காத வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அது நீங்க மட்டும் காரணம் இல்ல, அது ஒரு பெரிய சரித்திரம், பெரிய 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 சரித்திரம். இந்திய நாடு எப்படி கல்வி வந்தது என்பது ஒரு பெரிய சரித்திரம். அது உனக்கு எனக்கு எதுவும் பெரிய கண்ணுக்கு தெரியாத பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் அதுல இருக்காங்க. அதுல அவங்க இல்லைன்னா அவர்கள் நமக்கு இன்னைக்கு கல்வி கிடைக்காது. சரி, ரெண்டாவது ஆளு கால் பதிச்சான். அவன் பேரு புஷ் அல்ட்ரின் ஆல்பர்ட் அல்ட்ரின் என்கிற புஷ் அவன் பேரு. அவன் பேசினா என்ன பேசணும் தெரியுங்களா? அவன் வந்து சந்திர மண்டலத்துல பார்த்தாக்கா அங்க பூமி தெரியுது. நம்ம பூமி அங்க தெரியும். பியூட்டிஃபுல் வியூ சொன்னான். ரெண்டே வார்த்தை தான் சொன்னான், பியூட்டிஃபுல் வியூ. அப்சல்யூட் டெசலேஷன். அங்க பூமியை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு, ஆனா அந்த சந்திர மண்டலம் பொட்டல் காடா இருக்கு. பியூட்டிஃபுல் வியூ. இதுதான் சொல்ல வர்ற மாணவர்களே, இந்த உலகம் ரொம்ப ரொம்ப அழகான உலகம், ரொம்ப அழகான உலகம். ஆனால் இந்த உலகத்தை நீ நல்லா பார்க்கணும்னா உனக்கு கண்ணாடி வேணும். கல்வி என்ற கண்ணாடி இருந்தால் மட்டும்தான் உலகத்தை, அழகான உலகத்தை பார்க்க முடியும். கல்வி என்ற கண்ணாடி போட்டாதான் உலகம் நல்லா தெரியும். எடுத்துக்காட்டு, அப்பாவுக்கும் காத்துல என்ன பொருள் இருக்குன்னு தெரியாது. உங்க அம்மாவும் பாப்பாவும் சூரியன் எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு தெரியாது. உங்க அம்மாவும் பாப்பாவுக்கும் மின்சாரம் எப்படி தயார் செய்யறாங்கன்னு தெரியாது. உங்க அம்மாவும் பாப்பாவுக்கும் நம்ம உடம்புல ஏன் தடுப்பூசி போடுறாங்க தெரியாது. ஆனால் உனக்கு தெரியும், நீ படித்தவன். ஏன் தடுப்பூசி போடுறான்னா, நம்ம தடுப்பூசியில் இருக்கக்கூடிய சில உயிரினங்கள் அந்த எதிரி உயிரினங்களை கொன்னுறோம். எனவே நம்ம உடம்புல நோய் வராது. விமானம் எப்படி பறக்குது அவங்களுக்கு தெரியாது, உனக்கு தெரியும். இந்த காத்துல ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. எனவேதான் மோட்டார் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணா காத்து மாசுபடி ஆயிரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது, உனக்கு தெரியும். ஏன்னா நீ கண்ணாடி போட்டிருக்கிற. என்ன கண்ணாடி? கல்வி, 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 கல்வி என்கிற கண்ணாடி. சோ மாணவர்களே, கல்வி என்கிற கண்ணாடிய உங்களுக்கு போட்டுட போறாங்க. இந்த அழகான உலகம், இந்த அழகான உலகம் உனக்கு தெரியும். உலகத்து இந்தியாவில் உலகத்தில் உள்ள 202 நாடுகளுக்கு நீ போகலாம். இன்னும் சொல்லிடுறேன், இந்திய நாட்டில் 138 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதுல 25% மக்கள் ஏழைகளாக இருக்கிறதா சொல்றாங்க. ஏழைகள் 25% மக்களுக்கு வருமானம் 75 ரூபாய்க்கு கீழே இருக்கு. முந்தா நாள் பேப்பர்ல படித்தேன், இந்தியாவில் பிறக்கிற பிள்ளைகள்ல 3 குழந்தைகளில் 1 குழந்தை உடல் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. ஏன் வளர்ச்சி இல்லை? பேப்பர்ல ஏன் வளர்ச்சி இல்லை? உணவு நியூட்ரிஷன், வெரி கரெக்ட். நியூட்ரிஷன் சத்துணவு இல்லையப்பா. அதுவும் பீகார் யூபி ரெண்டு மாநிலங்களிலும் 50% குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சி இல்லை. நான் கூட போலீஸ் செலக்ஷனுக்கு போவேன், போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் செலக்ஷன், போலீஸ் செலக்ஷன். சில கிராமங்கள்ல இருந்தெல்லாம் சில பெண்கள் பையன்கள் வருவாங்க, உடம்புல வளர்ச்சியே இருக்காது, உடம்புல ஆரோக்கியமே இருக்காது, குறிப்பா பெண்கள். கேட்டா ஏழைகள். அவர் சொன்னார், நியூட்ரிஷன் இல்லை, சத்துணவு இல்லை. அந்த லட்சக்கணக்கான ஏழைகள் சத்தனம் இல்லாம, உடல் வளர்ச்சி இல்லாம சாத்தியத்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு காலேஜில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த சமுதாயம் உங்களை ஏன் கல்வி தெரிந்திருக்குன்னு சொன்னா, நீ நாளைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு ஒரு பையனையாவது படிக்க வைப்ப, ஒரு பையனுக்காக சாப்பாடு போடுவே, இந்த ஏழைகளா இருக்கிறவங்கள நீ வந்து தூக்கி எடுத்துருவே, கீழே இந்த கட்டி எடுத்துருவாய் அப்படிங்கிற நம்பிதான் இந்த சமுதாயம் நம்மளை படிக்க அனுப்பி இருக்கிறாங்க. எனவே நமக்கு ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கிறது.
இன்னைக்கு கண்ணாடியை போடுங்க, கல்வி எங்க கண்ணாடி போடும்போது உலகம் நல்லா தெரியும், நம்ம பிரச்சனைகள் என்னன்னு தெரியும், நமது கடமைகள் என்னன்னு தெரியும், நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பது நல்லாவே தெரியும். அதுக்கான முதல் நாள் தான் இந்த நாள். எனவே வீட்டுல போய் ஒரு படம் அறிஞ்சிருங்க, நம்ம எங்க நிக்கிறோம், நம்ம வீடு எப்படி இருக்கு, 3 ஆண்டுகள் கழித்து எப்படிப்பட்ட மனிதனாக வர வேண்டும், எவ்வளவு சம்பளம் வாங்குற மனிதனாக இருக்க வேண்டும், எவ்வளவு ஆற்றல் உள்ளவனாக, பேச்சாற்றல், எழுத்தாற்றல், சிந்தனை ஆற்றல், ஆராய்ச்சி ஆற்றல் உள்ள மனிதனாக, தன்னம்பிக்கை உள்ள மனிதனாக, உடல் உரம் உள்ள மனிதனாக வாழ வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு திட்டம் வகுத்திருங்க. சோ கண்ணாடி போட்டுட்டாச்சு, கஷ்டங்கள் இருக்கு, வீட்டு கஷ்டம் இருக்கு, நாட்டுல கஷ்டம் இருக்கு, ஏழைகள் இருக்கிறாங்க, உதவி செய்யணும், நம்ம பெரிய கடமை இருக்கு அப்படிங்கிறது தான் கண்ணாடி. உலகத்தை நல்லா பார்க்க பாருங்க. ரெண்டாவது மிக மிக முக்கியமானது மாணவர்களே, இந்த 3 ஆண்டுகள்ல ஒரு சிறந்த மனிதனா நீங்க வரணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க இன்னைக்கு சாதாரணமான ஒரு ஆளுதான், ஆனால் 3 ஆண்டுகள் கழித்து எந்த கம்பெனியா இருந்தாலும் எங்க கம்பெனிக்கு வாங்க, சிஏ படிச்சிருக்கீங்கல்ல, மாசம் 5 லட்சம் ரூபாய் தரோம், வாங்க வாங்கன்னு கூப்பிடணும். அந்த மாதிரி ஒரு ஆற்றல் மிக்க மனிதனாக, சக்தி படைத்த மனிதனாக நீ மாற வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லாங்க, 1 கிலோ இரும்பு ஒரு துண்டு அப்படின்னா அது வெளியே கொண்டு வித்தீங்கன்னா 300 ரூபாய் கிடைக்கும். 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ ஒரு பீஸ் இரும்பு துண்டை கொண்டு வித்தாக்க 300 ரூபாய் கிடைக்கும். அதே கம்பெனி கம்பி கம்பியா மாத்தினீங்கன்னா அது ஒரு 3000 ரூபாய் கிடைக்கும். கம்பியா மாத்தினீங்கன்னா அதே ஊசியா மாத்தினீங்கன்னா 30000 ரூபாய் கிடைக்கும். ஒரே பீஸ் தான், 5 கிலோ 5 கிலோ இரும்பு. இரும்பா கொண்டு கடையில் வித்தா எவ்வளவு கொடுப்பான், 300 ரூபாய் கொடுப்பாங்க ஒரு இரும்பு கட்டி. அதை கம்பியா மாத்தினீங்கன்னா 3000 ரூபாய் கிடைக்கும். அதே ஒரு ஊசியா மாத்தினீங்கன்னா, தைக்கிற ஊசியா மாத்தீங்கன்னா 30000 கிடைக்கும். அதையே ஒரு வாட்சில் உள்ள சுருளா மாத்தினு வச்சுக்க 30 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதே இரும்பு தான், அதே இரும்பு தான். இந்த 3 ஆண்டுகள்ல ஒரு சாதாரண இரும்பா இருக்கக்கூடிய நீங்க என்னவா மாறணும், இந்த கடிகார சுருளா மாறணும். அதுதான் நோக்கம். அதுக்கு உங்களை மாற்றுறதுக்கு, உங்களை உரு மாத்துறதுக்கு என்ன செய்ய வேண்டும் சார் நாங்க அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து நாம இப்போ இன்னைக்கு ஒரு கிளப் ஆரம்பிச்சுப்போம், இந்த கிளப்ல நீங்க சேர்ந்தா போறீங்க. Are you ready? Will you join my club? ஒரு கிளப் ஆரம்பிச்சலாம், ரெடியா? ஓகே, இந்த கிளப்புக்கு என்ன பேர் போடலாம், 6 ஆக்ஷன் பேர் போடலாம். இன்னைக்கு தான் யோசிச்சேன் இதை பத்தி, 6 ஆக்ஷன் கிளப். 6 செயல்பாடு, 6 செயல் கழகம். கிளப் என்னங்க, மன்றம். 6 செயல்கள். இந்த 6 நம்ம இந்த கிளப் நீங்க 6 முக்கியமான வேலை பார்க்கணுங்க. Are you ready? சரிங்களா? ஓகே, இந்த 6 கிளப்ல முதல்ல நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டும். எத்தனை பேர் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்ச, உங்க அப்பா இல்ல நீ எந்திரிச்சிங்களா, வெரி ஹாப்பி. எத்தனை பேர் படுத்து தூங்கிட்டு இருந்தீங்க, அம்மா தட்டி எழுப்புனா, கை தூக்குங்க. அம்மா சொல்லுங்க, தாய்மார்ல சொல்லுங்க, எத்தனை பேர் உங்க பிள்ளைல காலையில அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தவனா தட்டி எழுப்பி விட்டீங்க, நேரம் ஆச்சுரா, 20000 போச்சுரா, எந்திரா. மாணவர்கள் ஏதாவது அவங்களுக்கு இருக்கிற அக்கறை உங்களுக்கு இல்லையே, வருத்தமா இருக்கு. நீங்க தான் நம்பிக்கை நட்சத்திரம், நீங்க தான் குடும்பத்தை காப்பாத்தணும், குடும்பத்தினுடைய தூணு. ஒன்ன போய் தட்டி எழுப்புற மாதிரி வச்சுக்கலாமா, நீ காலையில் எழுந்திரிச்சு உங்க அம்மா தட்டி எழுப்பணும்ப்பா, உங்க அப்பா தூங்கிட்டு இருப்பாரு, எந்திரியா தயமாதி போச்சு அப்படிங்கிறது எழுப்பணும். நீங்க 5 மணிக்கு எழுக்கணும் மாணவர்களே. 5 மணிக்கு எழுந்திரிச்ச எந்த மனிதனும் தோற்றதாக வரலாறு கிடையாது. பிளீஸ் வேக் அப் அட் 5 o'clock. நம்ம கிளப்ல சேரணும்னா முதல் கண்டிஷன், 5 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிப்பியா, ஆளை பாக்குற நல்லா இருக்கிறான், வா எந்திரி, நல்ல ஸ்டைலா இருக்கிறிய. அப்பா என்ன செய்யறாரு ஊர்ல, எந்த ஊருங்க, திண்டுக்கல். திண்டுக்கல் என்ன வேலை பாக்குறாரு புரியல, காலமா. ஓகே, அம்மா என்ன இன்னைக்கு காரணமே இல்லையா, யார்கிட்ட பேசணாமா, கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாதா, காலையில இருந்து 5 மணிக்கு பேசணும்னு நினைச்சுக்கீங்க. மாணவர்கள் நம்ம காலையில எழுந்திக்கிறதுக்கு ஒரு காரணம் வேண்டும். என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு, நான் இன்னைக்கு எழுந்திரிச்சு தெரியுமா, 4 மணிக்கு நான் வந்து ஓட போனேன், இன்னைக்கு 15 கிலோமீட்டர் ஓடினேன். எனவே நான் காலையில எழுந்திரிச்சு தான் ஆகணும், எந்திரிக்கல நான் ஓட முடியுமா, ஓட முடியாது இல்லையா. எனவே ஒரு காரணம் உங்களுக்கு என்ன தெரியுமா, கல்லூரிக்கு போகணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடணும், நேற்றுக்கு வரைக்கும் தெரியாத தெரிஞ்சுக்கிடணும், அதுக்கான காரணம். ஒரு காரணம் இல்லைன்னா எந்திரிக்க முடியாது. ஒரு நல்ல காரணம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, புக் எழுதியிருக்கிறானுவோ
eat the frog, and the Tavalayai Sapurangel. Yet the Namakupurikado, Adidan Mudalil, Sekavendum. Yet the Kasama Irkado, Adidan Mamudala Sayam. Yenakon the Mudalanga, Kadal Kadal Narmabayam, Kadal, Rumabayam. Pula Kadala in the Pona, Puri Kadala, Kadal Kulapui, Kudicha, Repare, Bayamar in the day. Upon the Ringla, Yet the Bayamo other Sayano, Kudicha. Apabila orang sana kadal gula gula kudi kelam, ada pernah scuba diving, SCUBA. Yang orang sana angge kadal le jangan bayar pernah, kadal le kulle gula pohon mudim jangan angge. Nah tuh gula le pergi, yaitu bayar pernah mau, ada sejen orang cili, scuba SCUBA, ada lagi park site le, SCUBA scuba, foto. Anggilam customer teri dah, anggilam nariya paper pergi kena, buku pergi kena, yaitu pakar. Anjiman kita juga kerja macam apa? Ada modal sahaja nam, hilia. So, yaitu sama kerja macam itu. Foto alamnya scuba kerja barangnya. SCUBA scuba. Scuba dah ingatkan barangnya. Kudikir macam barangnya. Kudikir macam foto. Mana gelai? Aini mana kita kerja custom. Apa ini? Na, ada modal sahaja pakar nam. Soal na ada. Semua sahaja. Saudara, nama segala kerja mana tu nama? Sejauh ini mana juli kan? Ia tidak ada kalau anjing mereka segala tunggangan tuan itu, kaya tu kan? Malah segama ada kan? Mana gelar ini? Ibu dan anak kalian tu, mungkin ke tunggangan kita nere nere angkat kiam. Nere nere angkat kiam. Nampak orang bukan juli kan? Papa dan saya lama berawal lah. Setiap pagi tunggangan kita nere nere angkat kiam. Kawal apa dah ini? Anak itu, kami kira kira tu kunjung kalan na. Ni ke mana lah? Inilah itu nukus orang kalau cinaan ini orang pelirikan matang. Nukus orang kalau cie, orang murkan sahur itu kupuran kan orang cingkai. Saya lembir bawa kupuran kan. Nalai orang itu nak kupuran beri mana? Wira orang itu nak kupuran beri, kan? Nampak lah orang elapan jadi empat jadi soal orang orang kan? Yes. Ini anda tuh kuli kadal le. Kadal nalai bayi mana itu? Yang orang sana angkat kadal kulle itu mau bawa beri, kan? Jepar kan? Ini enna na? Ini silinder mati dek. Bottle anda ipur kudi kan? Ipur kudi kan? Mungkin ipur cikono. Aduh, lihat itu berada. Apa orang ulah pohon? Orang sana re, nari berada. Kudi ke sana le, rancas sahaja. Kita putar pukulan, pulau putih arah na, hidup boleh. Abdi injili boleh orang. Abdi cina. So, ini tu custom jenis kiramu. Ini tu malah sejaya muriya ada jenis kiramu. Abi tan mudah lah sejanya. Tapi senji, anjir mana kiendingnya? Enak persoalannya? Saran anda, ayinde mana kiendice? Yende buku cipta mana putih ada? Yaitu puri leyo. Ada cuma yang mana dah jualan mu, ini yang mana jual pergi ke, ini yang mana dengji gue me, apa ini mesti pernah, okay, na, number two, dinam kurang ini de, wujud mandi neer mau de, seiri tal pergi inggal, mana orang ini ramah mukjy mana de, kalbi yang bade, ulaga tepat dengji kerde, ulaga perladaram, ulaga arasial, ulaga wanikam. Ulang ayah arrival, ini nak kerja, ini nak kerja, ini teringin kono na. Ibu commerce pergi kengah cikeng ya. India le, ini company ikke. Ulang ayah tu ini company ikke. Aami ini nama hari business pandra. Ia pergi kena ke katra, abdin teringin kono. Ini be, seidal pergi kono, seidal pergi kene, ni mana mana yang le. Ulang ayah tu ini nak kerja, India le, ini nak kerja, abdin teringin kono. Urumani neeram, Tamilum, Angilamum, nengke pergi kono. Tamililum, Angilatilum, Saralamaga, Elgo Darkum, Pesa Darkum, Ninge Palagi Vendu Benu Chunnal, Mudal Condition, Seri Thal Padikkenum. One Mani Neram, One Hand Seri Thal Padikken. Ungaladu Valkai Mari Vidam. Yaraadu Manakulandu Sir, Nye Life Maathana Sir. Yenak Vod Nalla Idea Kudunga. Apadina, Naan Jollu Veen, One Mani Neram, Angilamum, Tamilum, Seri Thal Padikken, Valkai Mari Vidam. Nampak je, sah, orang orang. Yang val ke mana lah, sah? Yang aku bawa malah mana nasi kaisa potong borang. Yang aku orang lecithra panata kuriterin tu, nampak tayu senjir solran. Nampak ni bandar tu orang lecithra panata mula kuriteran. Mandi soli tu koning ya. Seri tal pergi cah. Newspaper English Tamil pergi tal. Yang aku val ke mana ni koning ya. Yang val ke mana villa. Yang aku mana nasi orang lecithra kuriteran. Nampak mandi kuriteran. Yang murugan sah. Murugan kuten sah. Not pergi ni. Yang ada mana orang lande. Tawaran aku hari ini soli tarian, val ke begini ni cipta. Orang mana neeram, dengan neeram, pelitian, seri tal pelitian, ni ada val ke mara villa. Neeram selawagi utte de, panam selawagi utte de, nak kewan mana nasta kurungai, abdi na, nak kurter. Sende. Number 3 mana villa, dengan orang mana neeram ada, udar payah cie inggal.
please do physical exercise at least 1 hour per day. Over an alum, ஒரு மணி நேரமாவது உடற்பயிற்சி பண்ணுங்க. நான் இன்னைக்கு 2 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணிட்டு வந்திருக்கிறேன், ஓடிட்டு வந்திருக்கிறேன். முதல் நாள் 65 கிலோமீட்டர் காலையில 4 மணிக்கு கிளம்பி 8 மணிக்குள்ளால 65 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு வயசு 57. நான் ஏன் இதை செய்யறேன், எதுக்காக செய்யறேன்னு நினைக்கிறீங்க? நான் நிறைய நாள் வாழ விரும்புகிறேன். உங்கள் மாணவர்கள் மாதிரி மாணவர்கள் மத்தியில் போய் இந்த வயசு ஒரு பிரச்சனை கிடையாது, செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்ல வர்றேன் உங்கள்கிட்ட. எனவே சில காரணங்கள் இருக்கு, அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. 3 மணி நேரம் சைக்கிள் ஓட்டுறதோ ஓடுறதோ அவ்வளவு மகிழ்ச்சியான விஷயமானு தெரியாது எனக்கு. அது சிலருக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம், சிலருக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனால் சீராக வேண்டும். எனவே உடற்பயிற்சி என்ன, நம்ம உடம்பு வச்சுதான், நம்ம உடம்பு தான் நமக்கு சொத்து. நமது மூளையும் உடம்புக்குள்ளதான் இருக்கு. ஹெல்த்தியா இருந்தா, ஹாப்பியா இருந்தா எது வேணாலும் செய்யலாம், மகிழ்ச்சியாக இருந்தால் எது வேணாலும் செய்யலாம். உடற்பயிற்சி வேணுமா வேண்டாமா நீங்க சொல்லுங்க. ஏன் உடற்பயிற்சி பண்ணணும்? வாங்க, அவர் சிவப்பு கலர் போட்டுருக்காரு, இவர் கருப்பு கலர், தீக்காவா? ஏ சொல்லுங்க, ஏன் நம்ம உடற்பயிற்சி செய்யணும்? உடல் நல்லா இருக்கணும். நல்லா இருமா? வேற நல்லா தானே இருக்கும் உங்களுக்கு. ஓடுவீங்களா? நல்லா ரெண்டரமா இருக்காரு பார்த்தா, சூப்பர். வேற எதுக்கு உடற்பயிற்சி பண்ணணும்? எஸ் உடல்ல வந்து நல்ல ரத்த ஓட்டம், பிளட் சர்க்குலேஷன். வேற ஹார்ட்ல கண்டிஷனா இருக்கும். ஓகே, ஹார்ட் அட்டாக் வராது. வெரி குட். ஓகே, நோய் நொடி இல்லாம இருக்கும். வெரி குட். நம்மகிட்ட எங்க பணம் இருக்கு? நம்ம போய் நோய் வந்தா ஆஸ்பத்திரியில போய் கொடுக்கறதுக்கு பணம் இருக்கா நம்மகிட்ட? அப்ப பணம் கொடுக்காம நோய் வராம இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஓகே, ஓடணும். ஓடி முடிச்ச அப்புறம் யோகா பண்ணணும், அப்பதான் பிரயோஜனப்படும். ஓகே, வேற சைக்கிள், ஸ்விம்மிங். ஓகே ஓகே, வேற ஸ்கிப்பிங். ஓகே, ஏன் பண்ணணும் கேக்குறேன். ஹெல்த், ஓகே. உடற்பயிற்சி பண்ணா ஹெல்த் நல்லா இருக்கும், உடற்பயிற்சி பண்ணா உற்சாகம் இருக்கும், உடற்பயிற்சி பண்ணாக்கா நல்ல நிறைய நாள் வாழலாம், நோய் இல்லாம இருக்கும். வெரி குட். உங்க பேரு? எல்லாத்துக்கும் மேலாக உடற்பயிற்சி செய்தால் உடம்புல வந்து சில சுரப்பிகள், ஹார்மோன்ஸ் டெவலப் ஆகும். 1 மணி நேரம் விளையாடுனீங்கன்னா உங்க உடம்புல மகிழ்ச்சி தரக்கூடிய சில ஹார்மோன்ஸ்னா கெமிக்கல் அதெல்லாம், அதாவது மகிழ்ச்சி தரக்கூடிய ஹார்மோன். எதெல்லாம் படிச்சீங்க ஸ்கூல்ல படிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். எஸ் எஸ் ஹெல்த், ஹாப்பினஸ் ஹார்மோன். அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வச்சுக்கோங்க. ஆஹாஹா சிரிச்சிட்டு இருப்பீங்க, நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. சொல்லுங்க, யாரா பேச முடியும்? வாட் ஆர் தி நேம் ஆஃப் தி ஹார்மோன்ஸ் விச் வில் மேக் யூ ஹாப்பி? ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ் யாராவது? எஸ் சும்மா சொல்லுங்க. ஹாப்பினஸ் ஹார்மோன் சொல்ல முடியுமா? டோபமைன், ஆக்சிடோசின், செரட்டோனின், என்டார்பின், இதெல்லாம் 8ஆம் கிளாஸ்ல இருக்கு. 8வது வகுப்பு ஸ்கூல்ல இருக்கிற புக்ல இருக்கிறதான். நம்ம உடம்புல பல விதமான ஹார்மோன்ஸ் சுரக்கும். உடற்பயிற்சி பண்ணும் போது உற்சாகம் பிறக்கும், சாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்படும், படிக்கிறது சுலபமாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். பண்ணுவீங்களா நாளில இருந்து உடற்பயிற்சி? ஓடுவீங்க? ஆமா, இங்க உண்டா இருக்கா? ஓட முடியுமா? இங்க காலேஜ்ல ஓடலாமா? கிரவுண்ட் இருக்கா? ஓகே. சோ மாணவர்களே, 5 மணிக்கு எந்திரிங்க, 1 மணி நேரம் செய்தித்தாள் படிங்க, 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணுங்க, 1 மணி நேரம் சிறந்த பாடப்புத்தகம், உலகத்திலே சிறந்தவன் எழுதிய பாடப்புத்தகத்தை 1 மணி நேரமாவது படிங்க. 1 மணி நேரமாவது படிங்க, மிக மிக அவசியமானது. நீங்க எந்த பாடம் படித்திருந்தாலும் இந்த பாடத்திலே உயர்ந்த மனிதன், உலகத்திலே சிறந்த மனிதன், சர்வதேச ஆசிரியர் எழுதிய புத்தகம் இந்த நூலகத்தில் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். சும்மா வாங்குங்க, புரியாம இருந்தாலும் படிங்க, தப்பில்லை. புரியாம இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஒன்னும் புரியாது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். படிக்கிற படிப்புல ஒரு பெரிய நிபுணனா வர பாருங்க. எந்த பாடமாக இருந்தாலும் அந்த பாடத்தில் தலைசிறந்த நூல்கள் உண்டு, அதை தயவு செஞ்சு 1 மணி நேரம் படிங்க. புரியாம இருந்தாலும் கவலை இல்லை, படிங்க. சோ 1 மணி நேரம், 5 மணிக்கு எந்திரிங்க, 1 மணி நேரம் நியூஸ் பேப்பர் படிங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க, சிறந்த நூல் எழுதுங்க. 1 மணி நேரம், 1 மணி நேரம் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. என்ன இருந்தாலும் பரவாயில்லை, தமிழில் ஆங்கிலத்தில் என்ன வேணுமோ எல்லாம் எழுதுங்க, எழுதிங்க. இன்னைக்கு என்ன செஞ்சோம், இந்த பாடம் எதை பற்றியது? கட்டுரை எழுதுங்கள். கட்டுரை எழுதி பழகினீங்கன்னா ஐஏஎஸ் தேர்வு எழுதில் பாஸ் ஆகலாம். எழுத தெரியுது என்று சொன்னால் வேலை கிடைக்கும். எழுத ஆரம்பிச்சீங்கன்னா கல்வி அறிவு ரொம்ப அதிகமா வரும். எழுத பழகினீங்களா பல்கலைக்கழகத்தில் முதல் எடுக்கலாம். எழுத்து 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 ரொம்ப முக்கியமானது. இறுதியாக மாணவர்களே, உங்களுக்காக தினமும் 10 நிமிடமாவது ஒரு ஒரு மெடிடேஷன், ஒரு மெடிடேஷன் என்ன தமிழ் என்ன சொல்லலாம், ஒரு தியானம்,
10 நிமிடங்கள் உங்களுடைய மூச்சையை நீங்க உங்க மூச்சை மட்டும் கவனிச்சுட்டே இருங்க. உங்க மூச்சை மட்டும் கவனிச்சுட்டு இருங்க. மிகப்பெரிய ஆற்றல், கான்சென்ட்ரேஷன் பவர், மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு வரும். 10 நிமிடங்கள் வேற எதையும் சிந்திக்காதீங்க, எந்த பிரச்சனையும் போகாதீங்க. நம்ம அதை இங்க 2 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ண போறோம். All the students, please close your eyes. Please. 2 minutes. Only for 2 minutes. Please listen to your breathing. உங்களுடைய மூச்சை மட்டும் நீங்கள் கவனித்துக் கொண்டிருங்கள். வேற எதையும் கவனிக்காதீங்க. Just listen to your breathing only. உங்க மூச்சை மட்டும் கவனமா இருங்க, கண்ணை மூடிக்கோங்க. ஒரு சாதாரண குடும்பத்துக்கு, கஷ்டப்படக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன். என் வீட்டு நிலைமை ரொம்ப கஷ்டம். அவ்வளோ கஷ்டத்துக்குள்ளேயும் என்னை படிக்க வைக்கிறாங்க. இந்த படிப்பின் மூலம் எனக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கும், ஒரு கௌரவம் கிடைக்கும், நாளைக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைக்கும். அதுக்கு பிறகு குடும்பத்தை நல்ல முறையில் கவனிக்க முடியும். நான் உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லி பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. அதுக்காக ஓடாக உழைக்கிறான், அதுக்காகவே வாழ்கிறாங்க. வீட்டினுடைய மிகப்பெரிய நம்பிக்கை நான் தான். இந்த சூழ்நிலைகளில் எனக்கு பொறுப்பு இருக்கு, எனக்கும் ஒரு வாழ்க்கையில் நோக்கமும் இருக்கு. நோக்கம் என்ன என்பதை இன்னைக்கு நான் முடிவு பண்ணிடுவேன். இன்னிலிருந்து விமானம் புறப்படுற மாதிரி நான் ஒரு திட்டத்தோட கிளம்புவேன். தொடர்ந்து எனது கனவுகளை மட்டும்தான் செய்வேன், நேரத்தை வீணடிக்க மாட்டேன். உலகத்திலே நான் தான், என்னை பொறுத்தவரைக்கும் நான் தான் எனக்கு கதாநாயகன். எனக்கு தலைவன் நான் தான், எனது வாழ்க்கையினுடைய தலைவனும் நான் தான், என் தலையெழுத்தை எழுத வேண்டியது நான் தான். எனவே எனது கடமைகளை மட்டும்தான் செஞ்சுட்டு ஆற்றல் உள்ள மனிதனாக 3 ஆண்டுகள் கழித்து நான் உருவெடுப்பேன். தமிழிலும் ஆங்கிலத்திலும் பேசுவதற்கு எழுதுவதற்கும் பயிற்சி எடுப்பேன். எனது பாடத்தில் நான் உலக தரம் வாய்ந்த ஒரு நிபுணராக மாறுவேன். எனக்கு வேலை கிடைப்பது அன்னைக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. வேலை பார்க்க விருப்பமுள்ள மாணவனாக இருக்கிறேன். 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். 1 மணி நேரம் நியூஸ் பேப்பர் படிப்பேன். 1 மணி நேரமாவது முக்கியமான பாடப்புத்தகத்தை படிப்பேன். 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணுவேன். 1 மணி நேரம் எழுதி பார்ப்பேன். 10 நிமிஷம் இதே மாதிரி தினமும் 1 முறை. இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், நமது கடமையினை செஞ்சிட்டோமா அப்படிங்கிறத நான் சிந்திச்சு பார்ப்பேன். இதை நான் தினம் தினம் செய்வேன். படிப்படி படிப்படியாக எனது ஆற்றல்கள் பெருசாகும், எனது ஞாபக சக்தி பெருசாகும், எனது சிந்தனை சக்தி பெருசாகும், உடல் நலமும் மனநலமும் பெருசாகும். நான் ஒரு தனி மனிதனாக, சுதந்திரமான மனிதனாக, ஆற்றல் உள்ள மனிதனாக நான் மாறுவேன். இதில் மாற்றமே கிடையாது. ஓகே, தேங்க்யூ சார். ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்காக செலவு பண்ணுங்க, உங்களோட நீங்க பேசுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம் வந்துடும். உண்மையிலே நீங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுத்தணும்னா, நான் சொன்ன மாதிரி இந்த 6 செயல் கிளப்ல சேருங்க. ஏன்னா செயல் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. நீங்க பயிற்சி எடுத்தால் எது வேணாலும் சாதிக்கலாம். இந்த கல்லூரியில வாழ்க்கை என்பது பயிற்சி தாங்க. நானும் இந்த வயசுல பயிற்சி எல்லாம் உங்க தலைமை பிரின்சிபல் சொன்னாரு, நான் வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிள் வந்தேன்னு சொன்னாரு. 4,550 கிலோமீட்டர் சைக்கிள் வந்தோம். 20 பேர் வந்தோம். நானும் இன்னொரு ஆள் தான் வயசானவங்க, மற்றவங்களாம் சின்ன சின்ன பசங்க. அவங்க அளவுக்கு போக முடியுமா, ஓட்ட முடியுமா எல்லாம் பெரிய சிந்தனை. ஆனா அதுக்கு தான் பயிற்சி, 6 மாதம் பயிற்சி எடுத்தேன்.
நான் முதல்ல சொன்னேன் கடல்னா எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னு சொன்னேன். சென்ற ஆண்டு மார்ச் மாதம் இலங்கையில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நான் கடல்ல நீந்திய வந்தேன். எந்த கடலை பார்த்து பயந்தனோ அதே கடல்ல எது பயப்படுறோமோ அதை செய்யணும் நீந்திய வந்தேன். இந்த ஆண்டு ஒரு மாணவன் சின்ன பையன் வந்தான், என் கூட வந்த போட்டோகிராஃபர் ஒரு வீடியோ பண்ணி வச்சிருக்கிறாரு. இது எப்படி முடிஞ்சது நீங்க கேட்டீங்கன்னா ஒரே பதில் தான். என்ன பதில்? பயிற்சி, பயிற்சி, பயிற்சி. என்ன பயிற்சி? ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ல போய் பயிற்சி எடுக்க போனேன். அவங்க சொன்னாங்க, ஹார்ட்டை பார்த்தாங்க, லங்ஸை பார்த்தாங்க, பண்ணிக்கலாம் சார், 6 மாசம் கடுமையா பயிற்சி எடுக்கணும், 6 மாசம் பயங்கரமான பயிற்சி எடுக்கணும். என்ன பயிற்சி எடுக்கிறீங்களா? தண்டால் எடுக்கணும், 1, 2, 3, 4, 50, 60, 70, 80. ஐயோ முடியல, செத்துருவம் போல் இருக்கு. அப்படியா, இன்னும் 10 எடு அப்படின்னு சொல்லுவாரு பயிற்சியாளர். சவுத் ஆப்பிரிக்கால இருந்த பயிற்சியாளர் இருந்தாரு. அவருக்கு அவர் சவுத் ஆப்பிரிக்கா, ஷாண்டி, ஷாண்டி அவருக்கு பெயர். தண்டால் இருக்க சொல்லுவாரு, தண்டால் 1, 2, 3, 4, 30, 40, 50, 60. முடியல, முடியல, உயிர் போயிரும் போல் இருக்குங்க அப்படின்னு. அப்படியா சார், நல்லா இருக்கு, இன்னொரு 10 எடு. முகமது அலி கேள்விப்பட்டீங்களா? முகமது அலி உலகத்திலே சிறந்த குத்துச்சண்டை வீரன், a man who flies like a butterfly and stings like a bee. அவனை பத்தி எப்படி சொல்லுவாங்கன்னா, வண்ணத்து பூச்சியை மாதிரி வட்டம் அடித்துக் கொண்டு ஒரு ஒரு தேனியை போல கொட்டுவானா, அவன் தான் முகமது அலி. அவன் கேட்டாங்க, ஓ நீங்க எத்தனை தண்டால் எடுப்பீங்க? எத்தனை தண்டால் எடுப்பேன்? அவன் சொன்னா, நான் என்ன எண்ண மாட்டேன் சார், எப்ப எண்ணுவேன்னா எனக்கு சுத்தமா எடுக்கவே முடியாது, தண்டால் எடுக்கிறது இனியும் முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் தான் கவுண்டிங்கே பண்ணுவேன். புரியுதா உங்களுக்கு பயிற்சியினுடைய தன்மை? புரியுதா மாணவர்களே? 8 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிறாத, ஒரு 9 மணி, 9:30 மணி, 10 மணி உங்க அம்மா சொன்னா கூட தூங்காத, இல்லம்மா எனக்கு படிக்கணும், சில விஷயங்கள் தெரிய வேண்டி இருக்கு, எனக்கு நான் சிஏ படிக்கணும், இன்னும் 1 மணி நேரம் படிக்கிறேன். அந்த மாதிரி கொஞ்சம் பயிற்சி, பயிற்சி, பயிற்சி எடுத்தீங்கன்னா என்ன வேணாலும் செய்யலாங்க. ஒருத்தன் பேர் டெரிஃபாக்ஸ், டெரிஃபாக்ஸ், நான் ஓட்டப்பந்தய வீரன் தான், இப்ப ஓடிட்டு இருக்கிறேன். இந்த மாசம் 21ஆம் தேதி நான் 21 கிலோமீட்டர் ஓடுறேன், போன மாசம் 30 கிலோமீட்டர் ஓடினேன். அப்ப எங்களுக்கு ஓட்டப்பந்தயத்துல எங்களுக்கு ஹீரோ யார் தெரியுமா? டெரிஃபாக்ஸ், டெரிஃபாக்ஸ். அந்த கனடா நாட்டிலிருந்து இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி 6000 கிலோமீட்டர், 6000 கிலோமீட்டர் ஓடணும். அது என்ன விசித்திரம்னா, அவனுக்கு ஒரு காலே கிடையாது, ஒரு காலை வெட்டி எடுத்துட்டாங்க, கேன்சர், இந்த காலையும் கேன்சர் வந்து போச்சு. 6000 கிலோமீட்டர்ல 4000 கிலோமீட்டர் ஓடி வந்து விழுந்து செத்தான். ஓடிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, எப்படிங்க ஓடினீங்க? ஒரு நாள் 50 கிலோமீட்டர், அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு திருப்பி 50 கிலோமீட்டர், அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு திருப்பி 50 கிலோமீட்டர், எப்படிங்க ஓடினீங்க? 50 கிலோமீட்டர் தான் எதுங்க, ஓடவே இல்லை சார். அப்புறம் 1 கிலோமீட்டர் தான் ஓடினேன், 1 கிலோமீட்டர் இல்லையே, 50 கிலோமீட்டர் ஓடிக்க தினந்தனம். அப்படிதான் இந்த மாதிரி ரோட்ல வந்து மின்கம்பம் இருக்கும், இந்த மின்கம்பத்து பக்கத்துல போய் நான் வந்து அடுத்த மின்கம்பத்தை தான் பார்ப்பேன், அது 1 கிலோமீட்டர், அதை மட்டும் தான் ஓடுவேன். அது ஓடி முடிச்சதும் இன்னொன்று தெரியும், அதை ஓடி முடிப்பேன், அதை பார்த்ததும் அடுத்தது இருக்கும். அப்படி ஓடிட்டே இருந்தேன் சார். அப்புறம் வந்து இந்த மாதிரி அது பிரச்சனை சொல்லலாம், கொஞ்சம் 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 கொஞ்சம், தினம் 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 கொஞ்சம் கொஞ்சம், ஆங்கில வார்த்தை, தமிழ் வார்த்தை, கணிதம், காமர்ஸ், கொஞ்சம் விஷயம் ஒரு பக்கம், கொஞ்சம் 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 கொஞ்சமாக முயற்சி பண்ணீங்கன்னா எதை வேணுமானாலும் சாதிக்கலாம் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு. இதை பாருங்க, என் கூட வந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறாரு. தாய்மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த், தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய்ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது.
பயிற்சி எடுக்கணும்னா அதை எடுத்து ஆகணும். எனவே மாணவர்களே, சுருக்கமாக முடிச்சிருவோம். ஒரு நல்ல சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. உங்கள் பெற்றவர்கள் ஒரு பெரிய சதித்திட்டத்தை தீட்டி நம்ம நல்லா இல்லாமல் இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க சம்பாதிச்சது எல்லாத்தையுமே கொண்டு உங்களுக்காக செலவு பண்ணி விட்டுருக்குறாங்க. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதை பற்றி தெரிஞ்சதுனால சொல்கிறேன், ஊரில் வேலை இல்லாமல் இருந்திருப்பேன்னா படித்ததுனால இன்னைக்கு ஒரு உயர்ந்த காவல்துறை பதவியில் வந்திருக்கிறேன். இந்த காவல்துறையில் நான் இருக்கிற பதவிக்கு மேலே பதவியே கிடையாது, அந்த அளவுக்கு வந்திருக்கிறேன். காரணம் கல்வி. இந்த கல்வியை வைத்துக்கொண்டு உங்களுக்கு என்ன வேண்டுமென்னாலும் சாதிக்கலாம். உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய சொத்து இருக்குது. எங்கிட்ட உங்க அம்மா அப்பா இல்லாத சொத்து உங்ககிட்ட இருக்குது. என்ன சொத்து தெரியுமா? எஸ் கல்வி தான். இப்பதான் வந்திருக்கீங்க. எங்கிட்ட இல்லாத அவர் முருகன் சார்ட்ட இல்லாத ஒரு பெரிய சொத்து உங்கள்ட்ட இருக்கு. எஸ் எஸ் கரெக்ட் கரெக்ட். இளமாய் நேரம், இளமை என்ற மிகப்பெரிய சொத்து உங்கள்ட்ட இருக்கு. நேரம் என்கிற சொத்து இருக்கு. என்ன சாதிக்கலாம்? நிலவுக்கு போய் வரலாம். நீங்க நிலவுக்கு போய் வரலாம். என்ன பேரு? எழுதிக்கோங்க, குறிச்சுக்கோங்க. பரத்துக்கு எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு தெரியுமா? பரத் தான் உண்மையிலேயே பணக்காரன். ஏன் தெரியுமா? மிகப்பெரிய சொத்து அவன்கிட்ட இருக்கு. என்ன தெரியுமா? நேரம், நேரம், நேரம். நான் இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் சித்தை போயிருவோம். நாங்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை. ஒரு பெரிய சாதனை படைக்க நினைச்சா கூட நான் நினைச்சா ஒரு விஞ்ஞானி நினைச்ச முடியுமா? நான் நாசாவில் போய் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போய் நான் வந்து உட்கார நினைச்சா முடியுமா? முடியாது. நீ நினைச்சா முடியும். என்ன பேர் சொன்னீங்க? பரத். பரத் நினைச்சாக்கா இங்க வந்து விண்வெளிக்கு போகலாம், ஆராய்ச்சியாளன் ஆகலாம், எது வேணாலும் சாதிக்கலாம். ஏனென்றால் நீ ஒரு இளைஞன், உங்கள்கிட்ட நேரம் இருக்கு. சோ பரத்துக்கு பரிசு கொடுத்துடலாம். சாதனைகளை உங்களால் பயிர்க்க முடியும். இந்த கல்வி தளம் என்பது இந்த பள்ளிக்கூடத்தில் கல்வியில் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பயிற்சி, பயிற்சி, பயிற்சி. படிக்கிறதில்ல, படிக்கிறதல்ல, பயிற்சி, மொழி பயிற்சி, நீங்க படிக்கிற பாடத்தினுடைய பயிற்சி, சிந்தனை, உடல் பயிற்சி, எல்லா பயிற்சியும் கல்லூரியில் செய்து கொடுப்பான்னு நினைக்காதீங்க. உங்க அப்பாவும் அம்மாவும் உனக்கு தண்டால் எடுப்பான்னு நினைக்காதீங்க. நீ தான் எடுக்கணும், நீ தான் பொறுப்பாளி. உன்னால தான் முடியும், மற்றவர்களால் முடியாது. 5 செயல்களை செய்ய வேண்டும், 6 செயல்களை செய்ய வேண்டும். 6 ஆக்ஷன் கிளப் என்ற கிளப்பை இங்க நம்ம ஆரம்பிச்சு வச்சிருக்கிறோம். கந்தசாமி நாயுடு காலேஜில் முதல்ல 5 மணிக்கு 5:30 மணிக்கு எந்திரிக்கணும். தாய்மார்களே, நாளைக்கு 5 மணிக்கு எந்திரிக்கலாம், கம்ப்ளைண்ட் பண்ணுங்க வந்து. இல்லைன்னா ஒரு பக்கெட் தண்ணீர், ஒரு பக்கெட் தண்ணி தமிழ்நாட்டில் கிடைக்காது. ஒரு டம்ளர் தண்ணியா இருந்து மூஞ்சி அடிங்க. எங்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. தூங்கிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எங்க ஊர்ல நிறைய தண்ணி கிடைக்கும். அப்படி ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து மூஞ்சி ஊத்துவாங்க எங்க அம்மா. ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து மூஞ்சியில விட்டுருவாங்க. வீட்டில் எவ்வளவு தூரத்தை கஷ்டப்படுறோம் விவசாயம் பண்ணிட்டு, நீ நிம்மதியை படுத்துங்கிற நாயன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் வேண்டாம். சொந்தமா இருந்தீங்க. காலைல 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எந்த பாடம் ரொம்ப சுத்தமா பிடிக்காதோ அந்த பாடத்தை படிங்க. செய்தித்தாள், செய்தித்தாள், செய்தித்தாள் 5 ரூபா 6 ரூபா கொஞ்சம் வாங்கி கொடுத்துறீங்களா பெற்றோர்களே? ஒரு ஆங்கில செய்தி தமிழ் செய்தித்தாள் வாங்கி போடுங்க. நீங்களும் செய்யல, நீங்களும் கொஞ்சம் படிங்க. இந்த பசங்க படிக்கிறத விட நீங்க நிறைய படிங்க. நம்ம தான் ரோல் மாடலா இருக்கணும் பிள்ளைகளுக்கு. 1 மணி நேரம் உடல் பயிற்சி பண்ணுங்க, ஓடுங்க, உற்சாகமா இருங்க. கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். அந்த பூமியினுடைய வயது 460 கோடி ஆண்டுகள். பூமியினுடைய வயது 460 கோடி ஆண்டுகள். மனித உயிரினங்கள் தோன்றி 360 கோடி ஆண்டுகள். மனிதர்கள் தோன்றி 20 லட்சம் ஆண்டுகள். மனிதன் நாகரிகமானதே 10 லட்சம் ஆண்டுகளுக்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். அப்போ
கொஞ்ச நாள் தான் வாழ போறோம், வாழ வரைக்கும் மாழ்ந்து காட்டுவோம், வாழ்க்கையை மாத்தி காட்டுவோம் அப்படி. அதுக்கு செய்தித்தாள், செய்தித்தாள் ஐஏஎஸ் படிக்கணுமா, செய்தித்தாள் மட்டும் படிச்சா போதும். நான் உங்களை மாதிரி மாணவர்களுக்கு ஐஏஎஸ் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன், ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கிறேன். எனது மாணவர்கள் 600 மேற்பட்டவர்கள் கலெக்டரா இருக்கிறாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் பெனோசபைன் போட்டு காட்டுங்க. பெனோசபைன் எனது மாணவி, அந்த பிள்ளை ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த போட்டோ போட்டாங்களான்னு தெரியலங்க, பாருங்க. பெனோசபைன் எனது மாணவி, கண்ணு தெரியாதுங்க, ரெண்டு கண்ணும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு எங்க இருக்காங்க தெரியுங்களா, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆபீசர். அவங்களுக்கு குழந்தை பிறந்தது, போன வாரம் பார்க்க போயிருந்தேன். பிரான்ஸ் நாட்டில் இந்திய நாட்டினுடைய தூதுவராக இருக்கிறாங்க, ரெண்டு கண்ணுமே தெரியாது, ரெண்டு கண்ணும் தெரியாது. அந்த இலவசமா பாடம் சொல்லி கொடுத்திருக்கேன். ஐஏஎஸ் வாங்கறதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த மாணவிக்கு திருமணம் ஆகும்போது என்கேஜ்மெண்ட், ரெண்டு போட்டோ தான் இருக்குங்களா, குழந்தை போட்டோ இருக்குங்களா இல்லையா? ஓகே ஓகே. அந்த மாணவியை கூப்பிட்டுறாங்க, உங்களை மாதிரி மாணவர்களை ஐஏஎஸ் தேர்வுக்கு தயார்படுத்துறதுக்காக என்னையும் எனது மாணவி வினோவையும் கூப்பிட்டுருந்தாங்க. இந்த பிள்ளை இருக்கிறதுங்க பிரான்ஸ் நகரத்தில், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்திய அயல் நாட்டு பணி, இந்திய தூதுவர். என்ன போன் பண்ணி சொல்லுவாங்க, சார் நீங்க என்னைக்கு வர போறீங்க பாரிஸுக்கு, என்னைக்கு வர போறீங்க, அம்மாவும் கூட்டிட்டு வாங்க சார், நான் சுத்தி காட்டுறேன் சார். 1 கோடி மக்கள் வாழக்கூடிய பாரிஸ் நகரம், அங்க என்ன சுத்தி காட்டுவாங்களாம். பாரிஸுக்கு வாங்க, பாரிஸ்னா வடக்கு மெட்ராஸ் பாரிஸா, பிரெஞ்சு நகரத்தினுடைய தலைநகரம், அந்த ஊரை சுத்தி காட்டுகிறேன் வாருங்கள் என்று அந்த மாணவி சொல்றாங்க. ரெண்டுலையும் கண் பார்வை இல்லையா, அவங்க சொல்றாங்க கண் பார்வை இல்லாத ஒரு மனிதன் மோசமான அல்ல, ஆனால் தூரத்து பார்வை இல்லாத மனிதர்கள் தான் உண்மையால கண் தெரியாதவர்கள். உனக்கு நாளைக்கு என்ன வரப்போகுது, நாளைக்கு எப்படிதான் இருக்கணும்னு ஒரு பார்வை இல்லை என்றால் உனக்கும் கண் தெரியாதவர்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? அந்த ஐஏஎஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு என்னையும் எனது மாணவியை கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. அந்த அம்மா சொல்லுது, மாணவர்களே ஐஏஎஸ் என்பது வேலை அல்ல, யூபிஎஸ்சி ஐஏஎஸ் தேர்வு நடத்துபவர்கள் வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டார்கள். தலைவர் 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 தேர்தல், தலைமை பண்புகளுக்கான தலைமை பொறுப்புகளுக்கு ஆள் எடுப்பார்கள். இன்னையிலிருந்து நீங்கள் தலைமை பண்பு உள்ளவர்களாக, தலைவர்களாக, பொறுப்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பொறுப்பு உள்ளவர்கள் செய்யக்கூடிய முதல் காரியம் நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி சொல்றது. வீட்டில் போய் பெற்ற தாய், ரொம்ப உதவி செஞ்சீங்க, ரொம்ப நன்றி, நீங்கள் சோரம் போக மாட்டீர்கள், உங்க ஏமாந்து போக மாட்டீர்கள், உங்களது மகன் அறிவுள்ளவன், நாட்டில் உள்ளவன், பொறுப்புள்ளவன், எந்த தவறும் செய்ய மாட்டான், இனி உங்களுக்கு நல்ல செய்திகள் நிறைய கடந்து வந்துட்டு இருக்கும்னு சொல்லு. அதுதான் முதல்ல. எனவே இன்னிலிருந்து உங்க வாழ்க்கையை உங்களால் மாற்றி காட்ட முடியும். மாணவர்களை பயிற்சி எடுங்க, நீங்க வந்து தலைமை பண்பு வேண்டும், நீங்க பயிற்சியாளராக மாறுங்க, பயிற்சி மாணவனாக மாறுங்க, கல்வி கற்றுக்கொள்ளுங்கள், எது தெரியாதோ அது தெரிய முயற்சி பண்ணுங்கள். கல்வி கண்டுபிடிப்பு, கல்வி என்பது கண்டுபிடிப்பு, டிஸ்கவரி டிஸ்கவரி. கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க, உற்சாகம் காட்டுங்க, வியந்து பாருங்கள். ஒவ்வொரு பாடமும் வியப்பான விஷயங்களா இருக்கும், வியப்பை தர வேண்டும். சோ இன்னிலிருந்து ஆராய்ச்சியாளராக மாற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்களை சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப ரொம்ப மிக்க மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வரை உங்களை சந்திப்பதில் உண்மையிலே சந்திக்க நான் ஆசைப்படுவேன். தேங்க்யூ வெரி மச். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதல் திரும்புவதில்லையாம் என்ற வரிகளுக்கு உண்மையான சொந்தக்காரராக இருந்து, உதவியின்றி தவிப்பதற்கு உதவி செய்ய நீ படிக்க வேண்டும் என்றும், உணவியின்றி தவிப்பதற்கு உணவு தர நீ படிக்க வேண்டும் என்றும், செத்தப்பின் சாம்பலாக இருப்பது வாழ்க்கை அல்ல, செத்த பின்னும் மற்றவர்களுக்கு எக்ஸாம்பிளாக இருப்பதுதான் வாழ்க்கை என்று எங்களுடைய மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையும் மிக திறமையான அறிவு கூர்மையும் அறிவித்து தந்த எங்களுடைய கல்லூரியினுடைய சிறப்பு விருந்தினர் முனைவர் திரு சைலேந்திர பாபு ஐயா அவர்களுக்கு எங்களுடைய கல்லூரியின் சார்பாகவும், பச்சையப்பன் அறக்கட்டளையின் சார்பாகவும், கல்லூரியின் முதல்வர் சார்பாகவும், பேராசிரியர்கள் சார்பாகவும், மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளோடு உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை கூறி நன்றியுடன் விடைபெறுகிறோம். அனகாபுத்தூரிலே ஒரு கலைமகள் 10ஆம் வகுப்பிலே அரசு மேல்நிலை பள்ளியிலே பயின்று 497 மதிப்பெண் பெற்று மாநில அளவிலே 3ஆம் இடம் பெற்ற
திரு ஜீவிதா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். 12 வகுப்பில் 1161 மதிப்பெண்களை பெற்றும் அந்த பள்ளிக்கு சிறப்பு சேர்த்து பள்ளியிலேயே முதல் மாணவியாக திகழ்ந்த ஜீவிதா அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறோம். அது மட்டுமல்லாமல் நீட் தேர்வில் 720 மதிப்பெண்களுக்கு 605 மதிப்பெண்களை பெற்று மிக சிறப்பான முறையிலே அரசு மருத்துவ கல்லூரியிலே அவர்களுக்கு இடம் கிடைத்த அற்புதமான தருணத்திலே சென்னை அரசு மருத்துவக் கல்லூரியிலே இடம் கிடைத்த அந்த கல்லூரியின் மாணவி ஜீவிதா அவர்களுக்கு நமது கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக வரவேற்பு புரிந்திருக்கும் திரு சைலேந்திர பாபு ஐயா அவர்கள் ரூபாய் 20,000 காசோலையை வழங்கி சிறப்பிக்கிறார். தலைகுனிந்து படித்தால் புத்தகங்களை தலைகுனிந்து படித்தால் அந்த புத்தகம் இந்த உலகத்திலே உங்களை தலை நிமிரச் செய்யும் என்றும் மேலிருந்து கீழாக படித்தால் உங்களுடைய வாழ்வை அது கீழிருந்து மேலாக உயர்த்தும் என்றும் சத்தம் போடாமல் புத்தகத்தை படித்தால் உங்களுடைய பெயரை இந்த உலகமே சத்தம் போட்டு அறிவிக்கும் என்றும் மாணவர்களுக்கு மிக சிறப்பாக அறிவுரை வழங்கிக் கொண்டிருக்கும் நமது கல்லூரியினுடைய ஆங்கிலத்துறை பேராசிரியை முனைவர் திருமதி பிரேமசுந்தரி அம்மையார் அவர்கள் நன்றியுரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். Good evening, everybody. The most beautiful thing in the world can never be seen nor touched, but it can be felt. That's nothing but the word thank you. This is a time where I need to express my gratitude for our chief guest who had been a motivator with his inspiring speech, the interaction that he had with the students, of course, it was amazing. Honored chief guest, Dr. C.Sylendra Babu, IPS, Director General, Railways, respected principal, my dear colleagues, both shift 1 and shift 2, non-teaching friends, shift 1 and shift 2, all the volunteers who have been morally supporting and physically coordinating to make this function a grand success, and the freshers and the parents with aspiring bright eyes open, expecting some kind of a success in their children's life. Very good evening. And here I feel privileged to propose a vote of thanks on this special occasion. When we talk about our chief guest, of course, it might be a very strong word, but still, he had haunted the campus, or rather the gathering, with his inspiring speech. It was a total haunt. No one can deny it. The advices, lifetime experiences, and then the most important thing, what he insisted, life is not discovering but creating yourself. That's more important. People who have confidence, they discover, they try to know about themselves. But people who have motivation and confidence, they go to an extent of creating themselves. You have many opportunities, all the evidences, all the incidences which are being placed before you, they stand as a challenge and they try to motivate you to a greater level where you can just try to know about yourself. You can just have a different shape of yourself.
according to your own desires. So this is creating. And he also insisted that the word impossibility should not be in the dictionary of any youth who wanted to see the betterment in life, which is a truth to the core. When you say impossible, you become useless. When you say impossible, you deny finding out yourself. But when you get up from your place and say, I'll try, it is possible, there lies your skill, there lies a better chance to find out yourself. And apart from this, the flight plan and the six plan clubs and all these things, of course, he has laid a very good platform for the freshers of this evening college. And all the things that we have been trying to put before the students for the whole 3 years, everything has been given in the form of a tablet. At the same time, it has become so sweet, appealing to the insults. It was very practical and bringing reality to the core. This can never be done by a motivator, an inspirer, at the same time who knows the psychology of students and who cares for the student community. Thank you, sir, for all that you have rendered here, because it is the magic of your words of wisdom which has gone, which has radiated a special energy into the minds of the youngsters with which they will start planning their life in the future. And apart from this, my dear colleagues, both Shift 1 and Shift 2, all the special committees which have been framed for the purpose of making this function a grand one, I thank you all for the coordination and the support that you have extended. Next, the non-teaching staff, both Shift 1 and Shift 2, who had been supporting us to make this function, thank you, a very big thank you for you all. And I can never deny the support, or rather the hard labor with enthusiasm and with involvement, which has been rendered by our volunteers, NSS and NCC. And I really appreciate the appreciation goes to the program officers, all the NSS program officers, including Professor Sampat and Professor Vinayak Murthy, and the arrangements which have been, that is the stage and the other arrangements which have been taken care by our director, physical education, Dr. Arun. A very big thanks, because you people with the students, you have created an occasion, you have made this occasion a grand success, because if all these things had been good, naturally, it had not distracted the situation, it has not distracted the magical effect which had been spread for the past 1 hour. So thank you very much. And apart from this, all the special invitees, the press, the media, and the freshers, you're the heroes of this day. And the parents of these freshers who have admitted your children in this college with an expectation that they are going to identify their own personal identity, because they have entered into the college with your ID. And we give some temporary ID cards. But within these 3 years, they had to find out their own identity in the society. They had to recognize themselves. They have to recognize themselves with their special qualities. And they have to keep moving, dominating the society, walking along with the society, and taking the society with them. It's a bigger responsibility, but all those responsibilities can be easily done. And that was the assurance given by our chief guest, who just went on giving out in the form of points, in the form of reality, experiences which comes from reality, and taking from real life experiences and incidences,
everything is possible. Nothing is impossible. If you feel possible, it is possible. It becomes a challenge. A person feels happy with the challenges, but when he overcomes that, he really finds himself. So the parents, thank you very much for having spent the time with us, because we feel it is precious. We feel your children will have a better atmosphere, study atmosphere here, and we wish that they cherish in their life with all the best things. And one and all, thank you very much, and thank you for that. மிக சிறப்பாக நன்றியுரையாற்றிய பேராசிரியர் முனைவர் திருமதி பிரேமசுந்தரி அம்மையார் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த எங்களுடைய கல்லூரிய விழாவிற்கு வருகை தந்து மிக சிறப்பாக சிறப்புரையாற்றிய முனைவர் திரு டாக்டர் சைலேந்திர பாபு ஐயா அவர்களுடன் இந்த நினைவனை மகிழ்விக்கும் வகையில் எங்களுடைய கல்லூரி பேராசிரியர்களுடன் ஒரு சிறு புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்கு அனுமதி அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். முதலில் காலை நேர பகுதி பேராசிரியர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறோம். जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे ஃபோக்கஸ் பண்ணுவோம். நமக்கு என்ன இப்போ தமிழ் மொழி அறிவு ஆங்கிலம் மட்டும்